ஒரு சொர்க்கம் என்று எல்லோராலும் அழைக்கப்படுகின்ற மனுஜோதி ஆசிரமத்திலிருந்து எங்களது வணக்கம். பகவான் ஸ்ரீ லஹரி கிருஷ்ணாவால் ஏற்படுத்தப்பட்டு கடந்த 40 ஆண்டுகளாக கொண்டாடப்பட்டு வருகின்ற கல்கி ஜெயந்தி விழா. இந்த கல்கி ஜெயந்தி விழா ஜூலை மாதம் 15 தேதி முதல் 22 தேதி வரை இந்த மனுஜோதி ஆசிரமத்தில் ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பொதுவா ஒவ்வொரு பண்டிகைக்கும்
விழாக்களுக்கும் பின்னால் ஒரு ஆன்மீக அர்த்தம் இருக்கும். ஆனால் இந்த உலகத்திலே அர்த்தமே இல்லாத நிறைய விழாக்கள் மக்களால் ஏற்படுத்தப்பட்டு கொண்டாடுகிறார்கள். அவைகளெல்லாம் கடவுளால் ஏற்படுத்தப்பட்டதல்ல. இஸ்ரவேல் மக்கள் மூன்று முக்கியமான பண்டிகைகளை கொண்டாடியதாக விவிலியத்திலே கூறப்பட்டுள்ளது. இந்த மனுஜோதி ஆசிரமத்திலே மூன்று விதமான பண்டிகைகள் கொண்டாடப்பட்டு வருகின்றன. கல்கி ஜெயந்தி விழா, தர்மயுக ஸ்தாபக விழா, மகிமை அடைந்த தின விழா. இந்த ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒரு ஆன்மீக அர்த்தம் உண்டு. அது என்னென்ன என்பதை பற்றியும், மேலும் உலகத்தில் உள்ள ஸ்ரீ லஹரி கிருஷ்ணாவின் பக்தர்கள் எந்தவித சிரத்தையும் பொருட்படுத்தாமல் ஆர்வமுடன் இந்த மனுஜோதி ஆசிரமத்திற்கு வருகை தந்து 8 நாட்கள் தற்காலிகமாக ஓலையினால் கட்டப்பட்ட கூடாரத்தில் தங்கி இருந்து கொண்டாடி மகிழும் இந்த கல்கி ஜெயந்தி விழாவினை பற்றி திரு பால் உபாஸ் என் லாரி அவர்கள் விளக்கமாக கூறுவதை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம். விவிலியத்திலே கூறப்பட்டுள்ள பஸ்கா பண்டிகை என்பது பரமபுருஷர் ஆதியிலே பலியானார் என்பதை ஏற்றுக்கொள்வதாகும். நமக்கு உண்டான ரட்சிப்பின் அனுபவம், அதாவது கடவுளை ஏற்றுக்கொள்ளும் அனுபவத்தை குறிக்கிறது. பகவான் ஸ்ரீ லாரி கிருஷ்ணா ஆதிபலி நிகழ்வாக செய்து காண்பித்ததை மயமையடைந்த தின விழாவாக கொண்டாடப்படுகிறது. 1969 ஜூலை 21 மனிதன் சந்திரனின் கால் வைத்த போது முதல் முறையாக கடவுள் நான் பூமியில் தான் இருக்கிறேன் என்று அமெரிக்காவில் உள்ள சிக்காகோ மாநிலத்திலே மேலை நாட்டு மக்கள் முன்பாக விஸ்வரூபத்தை காட்டி இந்த கலியை முடிக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லிய நாளைத்தான் இந்த ஆசிரமத்திலே நாங்கள் கல்கி ஜெயந்தி விழாவாக கொண்டாடுகின்றோம். ஜூலை 1 எக்காலம் ஊதி கொடியேற்றி ஆசிரமத்தை சுற்றி வந்து 10 பாவ அறிக்கை செய்து 15 முதல் 23 இப்படி கூடாரங்களில் தங்கியிருந்து அனைவரும் ஒரே கடவுளின் பிள்ளைகள், ஒரே குடும்பம் என்ற உணர்வில் ஒரே இடத்தில் கூடி இந்த பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். மனுஜோதி ஆசிரமத்திலே நாம் கொண்டாடுகின்ற 3 ஓய்வு நாளையும் எதிர்காலத்தில் வரக்கூடிய மக்களும் இதே போலவே கொண்டாட வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த படமானது எடுக்கப்பட்டு உங்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வருடமும் இவ்விதமாக இந்த விழாக்களை கொண்டாடுவது பார்த்து ஸ்ரீமன் நாராயணர் ஸ்ரீ ஹரி கிருஷ்ணா தம்முடைய சேனைகளுடன் இந்த இடத்தில் மகர ஜோதியாக காட்சி அளிப்பார், மக்களை ஆசீர்வதிப்பார். வேத வியாசர் கலியுகத்தில் இறைவனான நாராயணர் தாமிரபரணி ஓடும் திராவிட தேசத்தில் அவதரித்து தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்றும், அங்கே புனித நதியாகிய காவேரியும் வைகையும் பாயும் என்று எழுதியுள்ளார். நாம் இப்பொழுது பகவான் ஸ்ரீ லஹரி கிருஷ்ணா அவர்கள் இவ்வுலகில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து மக்களை ஆசீர்வதித்த வாழ்க்கை வரலாற்றில் ஒரு சிறிய தொகுப்பினை காணப்போகிறோம். பகவான் ஸ்ரீ லஹரி கிருஷ்ணா 1921 பிப்ரவரி 24 தேவராசையா நேசம்மாள் தம்பதியினருக்கு மூத்த மகனாய் பிறந்தார். இவர் சிறுவனாய் இருந்த போதே இவரிடமிருந்த தெய்வத்தன்மையை தந்தை தேவராசையா உணர்ந்தார். பள்ளியிலும் கல்லூரியிலும் முதல் மாணவனாக திகழ்ந்தார். தலை சிறந்த கால்பந்து விளையாட்டு வீரனாக விளங்கினார். இளமை பருவம் தொட்டு நாட்டுப்பற்று கொண்டவராக இருந்தார். இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டார். 1947 மே 26 ஸ்ரீ லஹரி முத்து கிருஷ்ணாவுக்கும் எபனேசர் நட்சத்திரம் என்ற பெண்மணிக்கும் திருநெல்வேலி மாவட்டம் நல்லூர் தேவாலயத்தில் திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு 3 பிறந்தனர். முதல் குழந்தை தேவ ஈவு மனுஜோதி சத்தியசீலன், 2வது குழந்தை தேவ ஆசிர் இமானுவேல் லங்காடியு, 3வது குழந்தை தேவ தயவு சஞ்சீவி சித்தரஞ்சன். 1953 பொறுப்பான வேலையை இருவரும் உதறிவிட்டு கடவுளுடைய ஊழியம் செய்ய தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்கள். பகவான் ஸ்ரீ ஹரி கிருஷ்ணாவுடைய விசேஷ குணங்களிலும் சிறப்பானது அவர் வேறு சமயத்தான் என்பதற்காக யாரையும் நிராகரிப்பது இல்லை. கடவுளுடைய அருள் பெற வாஞ்சியுடனும் உண்மையுடனும் வருகிற எல்லோரையும் ஹரி கிருஷ்ணா ஏற்றுக்கொள்வார். பிரம்மாண்ட மன கூட்டங்களில் கிறிஸ்துவ சமயத்தை பரப்புவது தனது குறிக்கோள் அல்ல என்றும், அந்த சராசரங்களையும் சர்வ சிருஷ்டிகளையும் படைத்த மெய்யான ஒரே தேவருடைய நாமத்தை எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தி மகிமைப்படுத்துவதே தனது இலட்சியம் என்று பலமுறை கூறியுள்ளார். அதனால் கிறிஸ்துவ சமுதாயத்தினர்
இவரை வெறுத்து பொய்யான வதந்திகளை பரப்பி அந்தியகிரீஸ்து என அழைத்தனர். ஆனால் மக்களில் பலர் ஐயா அவர்கள் நடந்து செல்லும் பொழுது ஓடி வந்து அவர்களது கால்களில் சர்வாங்கமாக விழுவார்கள். வேறு சிலர் ஐயாவை தொட முடியல்வார்கள். ஆகவே அவர்கள் லஹரி கிருஷ்ணா எங்கிருக்கிறார் என்று தேடி அலைந்து காண முயற்சி செய்வார்கள். இவையெல்லாம் அப்பொழுது அன்றாடம் நடக்கும் சாதாரண நிகழ்ச்சிகளாகும். லஹரி கிருஷ்ணாவுடைய எல்லா குணங்களிலும் விசேஷமானது அவரது தாழ்மை. வைகுணத்தையும் பூலோகத்தையும் ஆள பரமாத்மாவால் திறந்து கொள்ளப்பட்ட இவர் கர்வமில்லாதவர். லஹரி கிருஷ்ணா அவர்கள் பேசுகையில் எல்லா காரியமும் அப்படியே உடனடியாக நடந்தது. அவர் வீதியிலே நடந்து வருகையில் தேவதூதர்கள் இருப்புறங்களிலும் சொல்காற்று ரூபத்தில் மகத்தான ராஜாவின் மேய்காப்பலன் போல முன்னால் சென்றனர். இடிமுழுக்கங்கள், மின்னல், சுழல் காற்று, புயல் காற்று, கார்மேகங்கள் அவர் சென்ற இடமெல்லாம் அவரை தொடர்ந்து சென்றன. நாகரீகம் முன்னேறிய இவ்வுலகில் அதிசயமான இந்த நிகழ்ச்சியை, அதாவது இயற்கை தன் சிருஷ்டிகருக்கு அடிப்பணிவதை இதற்கு முன் எவரும் ஒருபோதும் கண்டதில்லை. கடவுள் ஒருவர்தான் என்ற சத்தியத்தை உலகமெங்கிலும் சென்று போதித்தார் பகவான் ஸ்ரீ லஹரி கிருஷ்ணா. மக்களிடம் தம்முடைய தெய்வீக அன்பை வெளிப்படுத்தினார். இவரிடம் அருளாசி பெற்று சென்றவர்கள் அநேகர். இவரிடம் இருந்த தெய்வீக வல்லமை வெளிப்பட்டது. இவரது கரம் பட்டவுடன் அநேகர் சுகம் பெற்றனர். லஹரி கிருஷ்ணா ஐயா அவர்கள் இப்படி ஒரு ஆசிரமத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர் மனதில் உருவானது. 1963 பிப்ரவரி 1 அவர் நினைத்தது போல் இப்படி ஒரு அழகான ஆசிரமத்தை அவர் துவக்கினார். இப்படி ஒரு ஆசிரமத்தை துவக்குவதென்றால் அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. திருநெல்வேலி மாவட்டத்தில் தாமிரபரணி நதிக்கரையில் முக்கூடல் சமீபத்தில் மணிலால் காடு என்று அழைக்கப்பட்ட ஆள் நடமாட்டமில்லாத முட்புதர்கள் நிறைந்த காட்டை தன் தந்தையாரிடமிருந்து வாங்கி சீர்திருத்தம் செய்து ஆசிரமத்தை அமைத்தார் பகவான் ஸ்ரீ லஹரி கிருஷ்ணா. சத்தியத்தை உலகமெங்கும் பறைசாற்றும் ஜோதியாக திகழ வேண்டும் என்று இந்த இடத்திற்கு மனு ஜோதி ஆசிரமம் என்ற பெயரை வைத்தார். இறைவன் ஒருவனே என்கிற கொள்கையை பின்பற்றும் அனைவருக்கும் இந்த மனுஜோதி ஆசிரமம் பூலோக வைகுண்டமாக திகழ்கிறது. இந்த ஆசிரமம் பிருந்தாவனமாக காட்சியளிக்கிறது. அகில உலகிற்கும் இந்த மனுஜோதி ஆசிரமம் தான் தலைமையகமாகும். உலகின் பல்வேறு பகுதிகளில் இருக்கும் பக்தர்கள் அனைவரும் இதனுடன் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். மனுஜோதி ஆசிரமத்தில் பயிற்சி பெறுவதற்காக அநேகர் வருகிறார்கள். ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்ற கொள்கையை ஏற்றுக்கொண்டு செல்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி சென்ற பின்பு இந்த தர்மத்தை பிரகடனம் செய்கிறார்கள். கடவுள் மேல் முழுவதுமாக சார்ந்து வாழும் மக்களுக்கும் ஜீவன் முக்தியை அடைய விரும்புகிறவர்களுக்கும் பயிற்சி கூடமாக அமைந்திருக்கிறது. மனுஜ ஆசிரமத்துக்கு சத்தியநகர் என்றும் சியோன் என்றும் பூலோக வைகுண்டம் என்றும் சொல்ல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே தான் ஸ்ரீமன் நாராயணர் பூலோகத்திலிருந்து அரசாளுகிறார். அவர் தங்கியிருக்கும் இடமானது தேவலோகத்தின் படைகள் சுற்றி இருக்க வேண்டும். நாராயணர் பூமிக்கு வந்து அந்த நித்தியோபதேசமாக அந்த அமிர்தத்தை கொடுக்கும்போது
தேவர்கள் மத்தியமே இதை கருகித்து உணர்ந்து கொள்வார்கள். பூலக வைகுண்டமாகிய மனுதி ஆசிரமத்தின் சுற்றி பல திருத்தலங்களும் இருக்கிறது. இது எல்லாத்தையும் தாண்டி ஒருவன் மனுதி ஆசிரமத்துக்கு வருவானால் வைகுண்டத்துக்கு சேர்ந்தவனாக தான் இருக்க முடியும். இந்த மஞ்சோதி ஆசிரமம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற செய்தியை உலக எல்லாருக்கும் சொல்வதற்காக ஏற்படுத்தப்பட்டது. அது உண்மை என்பதை ஏற்றுக்கொண்டு தான் இங்கே தங்கியிருக்கிறாங்க. அவங்களிடத்தில் எந்த பணமோ சாப்பாட்டுக்குள்ளே காசோ தங்குறதுக்குள்ளே இடங்களுக்குள்ளே எதுமோ அவங்கள்ட்ட வாங்குறது எல்லாமே இலவசமாக தான் இங்கே செய்கிறாங்க. இந்த ஆசிரமத்தில் தங்கியிருக்கிறவங்க இங்கே தங்கணும்னு சொல்லுவாங்க. 3 நாள் தங்கியிருக்கலாம். இங்கே வருகிறவர்கள் இங்கே வருவதே பெரிய பாக்கியமாக எண்ணுகிறாங்க. லகரி கிருஷ்ணா ஸ்ரீ லகரி கிருஷ்ணாவும் அன்பால் முக்தி பெற்றோ. தெய்வீக ஞானத்தால் பூரணம் அடைந்து தெய்வீக ஞானத்தால் பூரணம் அடைந்து ஆனந்த களிப்படைந்தோ. தெய்வீக ஞானத்தால் ஆனந்த களிப்படைந்தோ. லகரி கிருஷ்ணா ஸ்ரீ லகரி கிருஷ்ணாவும் அன்பால் முக்தி பெற்றோ. அழிவற்ற யோகத்தின் மகிமை உணர்ந்து ஆதி வேள்விக்கு அடிபணிந்தோ. தாமிரபரணி நதி பாயும் முக்கூடலுக்கு அருகே அமைந்துள்ளது மனுஜோதி ஆசிரமம். இதை சுற்றிலும் அநேக புண்ணிய ஸ்தலங்கள் அமைந்துள்ளன. கன்னியாகுமரி இந்தியாவின் தென் எல்லை ஆகும். இதில் 3 கடல்கள் சங்கமிக்கின்றன. சுமார் 150 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே வாழ்ந்தவர் தீர்க்கதரிசி முத்துக்குட்டி அவர்கள். இவரது திருக்கோவில் சாமித்தோப்பு என்ற இடத்தில் உள்ளது. கன்னியாகுமரிக்கு அருகில் சுசீந்திரம் தானுமாலையன் கோவில் அமைந்துள்ளது. இங்கிருந்து திருவனந்தபுரம் செல்லும் வழியில் திற்பரப்பு நீர்வீழ்ச்சியும் பத்மநாபபுரம் அரண்மனையும் உள்ளது. முத்து குளிப்பதற்கும் துறைமுகத்திற்கும் பெயர் பெற்ற தூத்துக்குடி மனுஜோதி ஆசிரமத்திற்கு கிழக்கே உள்ளது. முத்து குளிப்பதொரு தென்கடலிலே என பாரதியார் பாடியது முத்து நகர் என்ற பெயர் பெற்ற தூத்துக்குடி. தென்கிழக்கே அமைந்திருப்பது திருச்செந்தூர் முருகன் திருக்கோயில். ஸ்ரீ லகரி கிருஷ்ணா அவர்கள் வளர்ந்த ஊர் நாசரேத். இங்கே தூய யோவான் பேராலயம் உள்ளது. இங்கே உள்ள மர்காஷியஸ் மேல்நிலைப் பள்ளியில்தான் ஸ்ரீ லகரி கிருஷ்ணா படித்தார். ஸ்ரீ லகரி கிருஷ்ணாவின் மூதாதையர்கள் அடையல் முதலூரில் வாழ்ந்து வந்தனர். இவரது கொள்ளுத்தாத்தா சுடலை மாடன் அவர்களது கல்லறை இன்றும் புகழ்பெற்று விளங்குகின்றது. மனுஜோதி ஆசிரமத்திற்கு வடமேற்கு திசையில் குற்றாலம் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது. இங்கே 5 முக்கிய நீர்வீழ்ச்சிகள் உள்ளது. இதன் அருகே உள்ள தென்காசி மாநகரில் காசி விஸ்வநாதர் கோயில் அமைந்துள்ளது. இதன் கோபுரத்தில் கீறல் விழும்போது நாராயணர் பூமியில் அவதரிப்பார் என்பது இங்கே உள்ள கல்வெட்டு கூறும் சான்று. மனுஜோதி ஆசிரமத்தின் தென்மேற்கில் அமைந்திருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையில்
மணிமுத்தாறு, பாபநாசம், சொரிமுத்தையனார் கோவில் மற்றும் காரையார், பானதீர்த்தம், அகத்தியர் நீர்வீழ்ச்சி உள்ளது. மனுஜோதி ஆசிரமத்திற்கு வடக்கே 180 கிலோமீட்டர் தொலைவில் மதுரை மாநகரம் அமைந்துள்ளது. இங்கே வரலாற்று சிறப்புமிக்க மீனாட்சி அம்மன் கோவில் உள்ளது. பகவான் ஸ்ரீ லஹரி கிருஷ்ணாவின் இரண்டாவது புதல்வனான தேவாசீர் இமானுவல் ஐயா அவர்கள் மனித குலத்திற்கு ஒரே இறைவன் என்ற சுவிசேஷத்தையும் சர்வ சமய நம்பிக்கைகளையும் பரப்புவதற்காகவும் ஸ்ரீ லஹரி கிருஷ்ணாவால் ஸ்தாபிக்கப்பட்ட மனுஜோதி ஆசிரமத்தை அவரது ஆசியுடன் மிக சிறப்பாக நிர்வகித்து வந்தார். நாம் இப்பொழுது இறைவனின் வல்லமையான ஊழியத்திற்காக தம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட தேவாசீர் லாரி ஐயா அவர்களின் வாழ்க்கை பற்றின ஒரு சிறிய தொகுப்பினை பார்க்க போகிறோம். தேவாசீர் லாரி அவர்கள் சிறு வயதிலிருந்தே கடவுள் பக்தியிலும் ஒழுக்கத்திலும் வளர்க்கப்பட்டார். கால்நடை மருத்துவம் இறுதி ஆண்டு படித்துக் கொண்டிருந்த போது தெய்வீக ஞானம் பெற்று படிப்பை விட்டுவிட்டு அவருடைய தந்தையாகிய ஸ்ரீ லஹரி கிருஷ்ணா அவர்களுக்கு சேவை செய்ய வந்துவிட்டார். கடவுள் மேல் சார்ந்து வாழும் வாழ்க்கையை இவர் தன் பெற்றோர்களிடமிருந்து கற்றுக்கொண்டார். இவர் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த கீதா ரஞ்சிதவல்லி என்ற அம்மையாரை திருமணம் செய்து கொண்டார். கடவுளின் ஆசிர்வாதத்தினால் இவருக்கு ஒரு மகளும் 2 மகன்களும் உள்ளனர். இவர் சாந்த குணமுள்ளவர், பொறுமையுடையவர், நிர்வாக திறமையுள்ளவர், அனைவரிடமும் அன்பாக பழகுபவர். இவர் ஒரு சிறந்த பாடகர், இசைக்கலைஞர், கிட்டார் வாசிப்பதில் தேர்ச்சி பெற்றவர், தனக்கென வாழாதவர், பிறர் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பவர். நம்முடைய கர்த்தர் மனதேவுடு நாராயணன் செல்வோம். நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். அந்த ஒரு பொறுப்புகள் அதுதான் 1989 பிப்ரவரி 24 நடந்தது. அதே 1989 பிப்ரவரி 24 தாரீக்கு ஜெரிகிந்தி ஐயா லாரி அவர்களுக்கு போய் நண்பர் ஆசிர் இந்த செய்தியை அதிகமாக பரப்பக்கூடிய தன்மை உடையவர், கெட்டிக்கார்த்தனை உடையவர், தெய்வ சக்தி உடையவர். கொஞ்சம் கூட நெறி பெசகாமல், வழி பெசகாமல், அஞ்சு கூட பெசகாமல், அதற்கு பிறகு அவருடைய வழித்தோன்ற ஆசிர் வந்தார். நண்பர் ஆசிர் வந்தார், எனக்கு ஒரு நல்ல நண்பர். அந்த அளவிலே அத்தனை புத்தகங்கள் அவருடைய கருத்திலிருந்து, அதாவது ஐயா லாரி அவருடைய கருத்திலிருந்து எடுத்து நல்லது ஒரு வழக்கத்தை கொடுத்து எல்லோருக்கும் புரியக்கூடிய முறையிலே எல்லா மொழியிலுமே அவர் பிரசித்து விட்டார். அவருக்கு ஏற்ற முறையில் நல்ல முறையில் இவர் சேவை செய்து வந்திருக்கிறார். 20 வருஷமாக கார் ஓட்டி இருந்திருக்கிறார். வெறும் கார் ஓட்டி கண்ணனாக இருந்த ஆசிர் இன்று நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்திருக்கிறார். பல தொழிலில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் கொண்டு சேர்த்த நண்பர் ஆசிர் அதை பரவிட்டிருக்கிறார். தேவ ஆசிர் அவர்கள் ஒரு ஆன்மீக செம்மலாகவும் மனித நேய மாமணியாகவும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், மற்றவர்கள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற உள்ளத்தில் உறுதிப்பாட்டுடன் இறைபக்தியோடு வாழ்ந்து வந்தார். எனக்கும் அவர்களுக்கும் பல ஆண்டுகளாக தொடர்பு இருந்து வந்து கொண்டே இருக்கின்றது. இறைபக்தியோடு அவர்கள் தன் குடும்பத்திற்கு ஒரு பெரும் தலைவனாக இருந்து ஒரு குடும்பம் இப்படிதான் இருக்க வேண்டும் என்ற உணர்வை உணர்த்தியவர்கள். மனுஜோதி ஆசிரமம் மூலமாக மக்களுக்கெல்லாம் நல்வழி காட்ட வேண்டும் என்ற நேரத்தில் எனது அன்பான வேண்டுகோளை சொல்லி இதை பார்க்கின்ற அனைத்து மக்களுக்கும் ஞான ஒளி பெற்று சத்திய வழியில் நடந்து சகலருக்கும் நாம் சேவை செய்ய இறைவன் நமக்கு அருள் தர வேண்டும் என்று கேட்டு வாழ்த்தி வணங்குகிறேன். ஜாதிகளே சகல சிருஷ்டிகளே தேவனை துதித்திடுவோம்.
ஜாதிகளே சகல சிருஷ்டிகளே தேவனை துதித்திடுவோம். நித்தியமான சுவிசேஷத்தின் காலம் நிறைவேறிட்டே. நித்தியமான சுவிசேஷத்தின் காலம் நிறைவேறிட்டே. Three festivals we celebrate in our ashram. There is according to the scriptures, because in the scriptures it says that everybody should come to the presence of God 3 times in a year. So the main function, celebration is Kalki Jayanti celebrations. We do it in the 7th month, July, from 15th to 23rd for 8 days. The scriptures are expounded to many people. Through the scriptures we come to understand the man who has come as Palasilari Muthukrishna is Sriman Narayana, or we say is Christ Jesus according to Bible, or we say is Allah according to Holy Quran. On October 3rd, 1987, Sri Hari Krishna raised the flag of Supreme Sacrifice Love flag or Narayana's flag, and he proclaimed that he is the King of Heaven and Earth. This flag was flying millions of years ago, and what happened was, due to the fall of man, the devil or Kali Purusha removed his flag from the kingdom of God. In future, in Dharma Yuga, only this flag will be flying, and no other political or other flags will never be flying. There is a symbol of that festival which is called Establishment of Righteous Age. நாங்கள் இலங்கையில் இருந்தபோது நான் 9 மாத குழந்தையாக இருந்தேன். அப்போது டிப்தீரியா என்ற கொடிய தொண்டை அடைப்பான் நோய் என்னை தாக்கியது. தீவிர மருத்துவ சிகிச்சை அளித்தனர், அறுவை சிகிச்சையும் செய்தனர். எவ்வித பலனும் இல்லை என்று டாக்டர்கள் கைவிரித்து விட்டனர். என்னுடைய தந்தையார் பாலாசில்லாரி அவர்கள் மனம் தளரவில்லை. கடவுளிடம் நானும் என் மனைவியும் இந்தியாவிற்கு சென்று உமக்காக முழு நேரம் சேவை செய்வோம் என்று தீர்மானம் எடுத்தனர். அடுத்த நாள் எனக்கு சிகிச்சை அளித்த அத்தனை டாக்டர்களும் ஆச்சரியத்தில் மூழ்கினர். காரணம், டிப்தீரியா நோயினால் பாதிக்கப்பட்ட 10 குழந்தைகளில் 9 குழந்தைகள் இறந்து போயின. நான் ஒருவன் மட்டும் பிழைத்து கொண்டேன். என்னுடைய தந்தை பாலாசில்லாரி அவர்கள் எங்கள் மூவரையும் கடவுளுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று கண்டிப்புடன் வளர்த்தார். கடவுள் மேல் சார்ந்து வாழும் வாழ்க்கையை எங்கள் பெற்றோர்களிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். என்னுடைய தந்தையார் அநேக இடங்களில் ஆன்மீக கூட்டங்களை நடத்தினார்கள். சென்னையில் எஸ்ஐஏ மைதானத்தில் மட்டும் தொடர்ந்து 40 நாட்கள் கூட்டங்கள் நடத்தியிருக்கிறார்கள். இப்படி கூட்டங்கள் நடைபெறுவதற்கு நாங்கள் மூவரும் உதவி செய்தோம். ஊழியங்களில் கடவுள் கொடுத்திருந்த தாழ்ந்துகளை அவருடைய மகிமைக்காக நாங்கள் பயன்படுத்தி வந்தோம். அதேபோல் மனுஜோதி ஆசிரமத்தில் விழாக்கள் பல வருடங்களாக நடைபெற்று வந்தன. அந்த விழாக்களில் என்னுடைய தந்தை ஆங்கிலத்தில் பேசுவதற்கு நான் தமிழில் மொழிபெயர்த்து வந்தேன். என்னுடைய தம்பி தேவாசிர்லாரி விழாவிற்கான ஏற்பாடுகளை சரிவர கவனித்துக் கொள்வார். தேவதாயுலாரி சௌந்தர்ய லகரி இன்னிசை குழுவிற்கு இசை அமைப்பாளராக இருந்தார். இப்படி ஒவ்வொரு வருடமும் மனுஜோதி ஆசிரமத்தில் நடைபெறும் விழாக்களுக்கு நானும் என்னுடைய சகோதரர்களும் தந்தையாருக்கு உறுதுணையாக இருந்தோம். 1970ஆம் ஆண்டிலிருந்து கேம்ப் கூட்டங்கள் என்று அழைக்கப்பட்ட கூடார பண்டிகை இன்றைய வரைக்கும் மனுஜோதி ஆசிரமத்தில் கல்கி ஜெயந்தி விழாவாக கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுகின்ற இந்த கல்கி ஜெயந்தி விழாவிலும் வெவ்வேறு பண்டிகைகளிலும் இயற்கைக்கு மாறான சில அடையாளங்களினால் பகவான் நாராயணர் ஸ்ரீ லஹரி கிருஷ்ணாவின் மகிமைகளை பக்தர்கள் உணர்ந்து வருகிறார்கள். இந்த விழாக்களில் 8 நாட்களும் ஸ்ரீமன் நாராயணர் ஸ்ரீ லஹரி கிருஷ்ணாவின் மகிமையின் பிரசன்னத்தை உணர்த்தும் விதமாக இயற்கை சூழ்நிலை மாறியிருக்கும். குளுமையான காற்று வீசும், மழைச்சாரல் பொழியும், மேகமூட்டங்கள் ஆசிரமத்தை சுற்றிலும் மூடியிருக்கும். பகவான் ஸ்ரீ லஹரி கிருஷ்ணாவின் போதனைகளை கேட்டு பக்தர்கள் அனைவரும் பரிபூரண நிறைவை பெறுகிறார்கள். இங்கே வரும்போது பகவானின் முழு பாதுகாவலை உணர்கிறார்கள். கடந்த 40 ஆண்டு காலமாக நடந்த விழாக்களில் பக்தர்கள் ஜாதி, மத, இன, மொழி, தேச வேறுபாடில்லாமல் ஒரே குடும்பம் என்ற உணர்வோடு இங்கே ஐக்கியப்பட்டிருப்பது ஸ்ரீமன் நாராயணர் ஸ்ரீ லஹரி கிருஷ்ணாவின் மகிமையாகும். மத தலைவர்கள், அதிகாரிகள், கவிஞர்கள், வேத பண்டிதர்கள் அனைவரும் வியக்கத்தக்கதாக இந்த விழாக்கள் நடைபெறுகிறது. தீய ஆவிகளினால் ஆட்கொள்ளப்பட்டவர்களும் மன அமைதியற்றவர்களும் தீராத வியாதிகளினால் அல்லல் படுபவர்கள் அநேகர் இந்த மனுஜோதி ஆசிரமத்திற்கு வந்து பகவான் ஸ்ரீ லஹரி கிருஷ்ணாவின் மகிமையின் சக்தியினால் விடுதலை அடைகிறார்கள். மனசாந்தியும் சமாதானமும் பெற்று பரிபூரணமாக சுகமடைந்து
புத்துணர்ச்சி பெறுகிறார்கள். இவை யாவும் பகவான் ஸ்ரீ லகரி கிருஷ்ணாவின் மகிமையின் அடையாளமாயிருக்கிறது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1988 19வது கல்வி ஜெயந்தி விழாவை நாங்கள் கொண்டாடினோம். அந்த நாட்களில் ஆசிரமத்தை சுற்றி கார் மேகமும் மின்னலுமாக இருந்தது. மலையை கண்டு எழுந்திருந்து ஓட ஆரம்பித்தார்கள். ஸ்ரீமந்த் நாராயணராய் லகரி கிருஷ்ணா, இந்த மலையானது உங்களை ஒன்றும் செய்யாது, உங்களுடைய சரீரத்துக்கு மிகவும் சுகத்தை கொடுக்கக்கூடிய மலையாத மலைதான், ஏன்னா அந்த இடங்களெல்லாம் காய்ந்து நன்றாக இருக்கும், நீங்கள் அருமையாக தூங்கலாம் என்று சொன்னார்கள். 1994 மைமை தின விழாவை நாங்கள் கொண்டாடினோம். 23ஆம் தேதி ஒரு பெரிய பனிமூட்டம் போல கீழே இறங்கியிருந்தது. 1997 அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி நீதியுக சாவக விழாவை நாங்கள் கொண்டாடி கொண்டிருந்தோம். அந்த நாளில் ஏராளமான மக்கள் நாங்கள் கூடியிருந்தோம். அந்த நாளில் பெரிய வானவில்லு எங்கள் மத்தியிலே எங்களுடைய சுற்றி இருந்தது. அது பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. அன்பராம் லஹரியின் சொற்கள் இதயத்தில் நிலைத்தது இன்று. அன்பராம் லஹரியின் சொற்கள் இதயத்தில் நிலைத்தது இன்று. 9 குணங்கள் கொண்ட அன்பராம் லஹரி கிருஷ்ணாவே, அன்பராம் லஹரி கிருஷ்ணாவே, அன்பராம் லஹரி கிருஷ்ணாவே. அன்பராம் லஹரியின் சொற்கள் இதயத்தில் நிலைத்தது இன்று. அன்பராம் லஹரியின் சொற்கள் இதயத்தில் நிலைத்தது இன்று. 9 குணங்கள் கொண்ட அன்பராம் லஹரி கிருஷ்ணாவே, அன்பராம் லஹரி கிருஷ்ணாவே, அன்பராம் லஹரி கிருஷ்ணாவே. சூரியன் போலே உதித்தது எங்கள் மேலே, நின்முகம் சூரியன் போலே உதித்தது எங்கள் மேலே. பனித்துளி மறைவது போலே கரைந்தது இன்னல்கள் யாவும், பனித்துளி மறைவது போலே கரைந்தது இன்னல்கள் யாவும். அன்பராம் லஹரியின் சொற்கள் இதயத்தில் நிலைத்தது இன்று. ஸ்ரீமன் நாராயணர் சொல்லி தந்த மகா மந்திரத்தை சொல்லிக் கொண்டும் பஜனைகளை பாடிக்கொண்டும் ஒவ்வொரு கல்கி ஜெயந்தி விழாவிற்கும் குடும்பமாக ஜூலை 1ஆம் நாள் ஆதிபலியின் அன்பு கொடியை ஏற்றி வைத்து ஆசிரமத்தை சுற்றி ஆசிரமத்தில் உள்ளவர்கள் ஊர்வலமாக வருவார்கள். அதன் பிறகு பண்டிகைக்கு கூடாரம் அமைக்கிறார்கள். கொடியேற்றுவது, பாவ பிராயச்சித்தம் கேட்பது, கூடாரம் அமைப்பது, இவைகளெல்லாம் ஏன், எதற்கு என்பதை அறிந்து கொள்ள இப்பொழுது நாம் ஒரு சிறிய தொகுப்பினை பார்க்க போகிறோம். ஜூலை 1ஆம் நாள் கொடியேற்றத்துடன் இந்த விழா ஆரம்பமாகிறது. ஆசிரமத்தில் மட்டுமல்லாமல் உலகமெங்கிலும் இருக்கும் ஸ்ரீ லகரி கிருஷ்ணா ஸ்தோத்திர தியான நிலையங்களிலும் இந்த காவிக்கொடியை ஏற்றி வைத்து இந்த விழாவின் ஆசீர்வாதங்களுக்காக அனைவரும் ஒருமித்து வேண்டிக் கொள்வார்கள். உலகமெங்கிலும் இருந்து இந்த விழாவில் கலந்து கொள்ள வரும் கடவுளின் பிள்ளைகளுக்கு முழு பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்பதற்காக கொடியை கையில் ஏந்தி ஆசிரமத்தை சுற்றி பவனி வருகிறார்கள். கொடியிலுள்ள காவி நிறம் பரமபுருஷரின் தியாகத்தை, ஆதிபலியை நினைவுபடுத்துகிறது. நடுவில் உள்ள அருங்கோண நட்சத்திரம் நாராயண சக்கரத்தை குறிக்கிறது. தேவலோக மக்களுக்கும் உலக மக்களுக்கும் ஆன்மீக அர்த்தத்தை உணர்த்தும் வகையில் இந்த காவி நிறக்கொடி அமைந்திருக்கிறது. விவிலியத்தில் சொல்லப்பட்டுள்ளது போல ஜூலை 10ஆம் நாள் பாவ நிவாரண நாள். இதன் முக்கியத்துவம் என்னவென்றால், கடவுளுடைய பிள்ளைகள் பரமபுருஷரில் ஒரு பாகம் என்பதை உணர்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் ஆராய்ந்து சரிசெய்து அவரோடு உள்ள உறவை
புதுப்பித்துக் கொள்கிறார்கள். இவ்விதமாக இறைவனின் சமூகத்தில் நிற்க தகுதி பெறுகிறார்கள். பக்தர்கள் மத்தியில் இருக்கும் மன வேறுபாடுகளை களைந்து ஐக்கியப்படுகிறார்கள். இதன் மூலமாக கடவுளின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். பாவ பிரயாச்சித்தம் என்பது நோக்கம் ஸ்ரீமன் நாராயணர் ஸ்ரீ லகரி கிருஷ்ணாவுக்கு முன்பாக நம்மை நாமே தாழ்த்தி நாம் அவருக்கு செய்த குரு தீட்சை உடன்படிக்கையை நினைவு கூற வேண்டும். ஒருவேளை நாம் அந்த உடன்படிக்கையை மீறி இருந்தால், ஐயா இந்த தப்பை செய்துவிட்டேன், தயவுசெய்து என்னை மன்னியும் என்று அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு உம்முடைய வார்த்தைக்கு 100% கீழ்ப்படிய அருள் புரியும் என்று அவரிடம் நாம் ஒப்புரவாகும் நாளாகும். கூடாரம் போடுவதற்கு முன்பாக அனைத்து முழு ஊழியக்காரர்கள் கூடாரம் போடும்படும் இடத்தில் நின்று பிரார்த்தனை செய்வார்கள். அதற்கு பின்பு பந்தக்கால் நடப்படும். அன்றைய தினத்தில் இருந்து கூடாரம் போட வேலைகள் எல்லாம் ஆரம்பமாகும். குடிசைகள் நிரந்தரமான அல்ல. இந்த ஆன்மீக விளக்கம் என்னவென்றால், தேவலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு இந்த சரீரத்தில் வந்திருக்கிறோம். இந்த சரீரம் இந்த உலகத்தில் நிரந்தரமான அல்ல. நமக்கு நிரந்தரமான குடியிருப்பு பரலோகம். கடவுள் ஒருவரே சார்ந்து வாழ வேண்டும். பக்தர்கள் எளிமையான இந்த குடிசையில் தங்கி இந்த விழாவினை கொண்டாடுவதின் நோக்கம் என்னவென்றால், பூமிக்குரிய இந்த சரீரம் அழிவுக்குரியது. தேவலோகத்தில் என்றென்றைக்கும் அழியாத சரீரம் உண்டு என்பதை நினைவுபடுத்துவதற்காக தற்காலிகமாக போடப்பட்டிருக்கும் கூடாரத்தில் தங்கியிருக்கிறார்கள். விழாவை ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஸ்ரீ லரி கிருஷ்ணா ஐயா அவர்கள் கற்றுக் கொடுத்த மந்திரம் ஸ்ரீமன் நாராயணர் ஒருவரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இந்த மந்திரத்தை சொல்லி கூடார பண்டிகையை ஆரம்பிக்கிறார்கள். இப்பொழுது நாம் ஆசிரமத்தில் உள்ள சௌந்தர்ய லஹரி என்ற ஆர்கெஸ்ட்ரா குழுவின் இசை நிகழ்ச்சி பார்ப்போம். கல்கி ஜெயந்தி விழாவிலும் மற்றும் இதர விழாக்களிலும் ஆரம்ப நிகழ்ச்சியாக சௌந்தர்ய லகரி இன்னிசை குழுவினரின் இன்னிசையோடு பகவான் ஸ்ரீ லகரி கிருஷ்ணாவின் சந்நிதியில் பக்தி பரவசமான பாடல்களோடு ஆனந்த சங்கீத வாத்தியங்களோடு கானம் இசைக்க விழா ஆரம்பமாகிறது. இசை என்பது நம் மனதை இறைவனோடு ஒன்றுபடுத்த உதவும் உபகரணமாகும். இசையால் இறைவனை தன்மயப்படுத்திய பக்தர்கள் உண்டு. நாரத முனிவர், பக்த பிரகல்லாதன், திருநாவுக்கரசர், தாவீது, காளிதாசர், இவ்விதமாக அநேகர் இருக்கிறார்கள். இசை என்பது ஒரு உலக மொழி. இசையை கேட்க அனைவரும் ஒன்று கூடுவர். 1971 லகரி கிருஷ்ணா அவர்கள் மனுஜோதி ஆசிரமத்தில் ஒரு இசைக்குழு வந்து அமைத்தார்கள். அதற்கு சௌந்தர்ய லகரி ஆர்கெஸ்ட்ரா என்று பெயரும் சூட்டினார்கள். இசைத்திட்டுகளாக வெளியிட்ட பாடல்களை உலக பிரசித்தி பெற்ற வெளியீட்டு நிறுவனங்கள் அவர்கள் இசைத்திட்டுகளாகவும் மேலும் ஒளிநாடாக்களாகவும் வெளியிட்டனர். நானும் இந்த ஆசிரமத்திலே இசை கற்றுக்கொண்டேன். வரக்கூடிய பிள்ளைகள் கூட இந்த ஆசிரமம் இசை கொடுக்கிறது. நான் அஸ்ஸாம்லேருந்து ஒவ்வொரு வருடமாக இந்த மனுஜோதி ஆசிரமத்துக்கு இங்கே நடக்கிற திருவிழாவில் கலந்து கொள்றதுக்கு குடும்பத்தோடு வருவேன். அந்த லஹரி கிருஷ்ணா நாங்கள் ஜெபம் பண்ணிக்கினி
சந்தோஷமாக இங்கேருந்து போகும்போது சந்தோஷமாக இங்கேருந்து போவோம். நாங்கள் அஸ்ஸாம்லேருந்து வரும்போது கிட்டத்தட்ட இங்கே ஒரு 25 நாள் இங்கே தங்குவோம். நாங்கள் இங்கே இருக்கும்போது எங்கள் ஊர் அஸ்ஸாமில் எங்கள் லரிகிருஷ்ணையா பாதுகாப்பு பண்ணது இங்கே அங்கே இருக்கோம். இந்த திருவிழா நாங்கள் கொண்டாடிட்டு திரும்ப போகும்போது எல்லாரும் சந்தோஷமாக போவோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஹரி கிருஷ்ணா வர்மரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஹரி கிருஷ்ணா வர்மரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஹரி கிருஷ்ணா வர்மரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஹரி கிருஷ்ணா வர்மரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. சதா காலங்களிலும் ஜீவிக்கிறவர், ஆதிபலி அன்பினால் மீட்டுக் கொண்டவர். அவர் நல்லவர், அவரை துதித்திடுவோம், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனாகிய கர்த்தர் ஹரி கிருஷ்ணா வர்மரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. கர்த்தர் ஹரி கிருஷ்ணா வர்மரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. ஹரி கிருஷ்ணாவின் அருள் வாக்குப்படி நடைமுறை வாழ்க்கையில் கடைபிடிப்போம் என்ற உறுதியோடு இங்கு ஒரு பிரமாணம் எடுத்துக்கொள்வதாகும். இந்த பிரமாணத்திற்கு உண்மையாக இருப்போம் என்பதை காண்பிக்கும் விதமாக குருதீட்சை பெறுபவர்கள் இங்குள்ள தண்ணீர் தொட்டியில் முழுக வைத்து எடுப்பார்கள். இது ஒரு மதமாற்ற சடங்கு அல்ல, மனம் மாற்றம் சடங்கு. ஒருவன் ஆன்மீக தாகம் உடையவனாக இருந்தால் அவன் ஒரு உண்மையான குருவை நாடி அவருடைய உபதேசங்களை கேட்க வேண்டும். அவன் ஜீவன் முக்தி அடைய வேண்டும் என்று விரும்பினால் அவருக்கு கீழ் தங்கியிருந்து அவருக்கு சீஷனாக இருக்க வேண்டும் என்பது நம் முன்னோர்கள் வகுத்த நிபந்தனை. சீஷன் குருவின் உபதேசத்திற்கு உண்மையாய் நடப்பேன் என்று உறுதியாக கூறும்போது குருவும் அதை நம்பி அவனுக்கு அளிக்கும் தீட்சையே குரு தீட்சையாகும். அப்பொழுதுதான் ஆன்மீக குரு அவனுக்கு ஜீவன் முக்தி அடையக்கூடிய இரகசியத்தை உபதேசிக்கிறார் என்பது வேதங்கள் கூறும் கருத்து. அதைத்தான் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ என்று கூறப்பட்டுள்ளது. இந்த கலியுகத்தில் ஸ்ரீமன் நாராயணரே ஸ்ரீ லகரி கிருஷ்ணாவாக அவதரித்து ஜீவன் முக்தியை அடையக்கூடிய இரகசியத்தை உபதேசித்தார். அவருடைய உபதேசங்களை கேட்டு அநேகர் இந்த உபதேசங்களுக்கு உண்மையாக இருப்போம் என்று சொல்லி குரு பிரமாணம் எடுத்துக் கொண்டனர். நான் 1971 வருஷம் இந்த மண்ணிலே ஒரு சொர்க்கம் மனுஜோதி ஆசிரமம் என்ற அந்த மனுஜோதி ஆசிரமத்துக்கு வந்து அந்த குருதீட்சை எடுத்த பிறகு என்னுடைய வாழ்க்கையில் எங்கும் கிடைக்காத ஒரு மகிழ்ச்சியும் சமாதானமும் எனக்கு கிடைத்தது. அந்த குரு உபதேசத்தின் மூலமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் நான் விட்டுவிட்டவர்களாக நித்தியத்திற்குள் பிரவேசிக்கக்கூடிய ஒரு பெரிய சிலாகியத்தை நான் பெற்றுக்கொண்டேன். நான் குருதீட்சை எடுத்துக்கொண்ட பிற்பாடு மனிதனாக அவதரித்த ஸ்ரீமன் நாராயணர் ஸ்ரீ லயிருஷ்ணா ராஜாவை தொழுது கொள்ள வேண்டும் என்பதையும், அவருக்காகவே நாம் வாழ வேண்டும் என்பதையும், மேலும் மனிதனாக அவதரித்த ஸ்ரீமன் நாராயணர் ஸ்ரீ லயிருஷ்ணா ராஜாவை தொழுது கொள்வதன் மூலமாகத்தான் நாம் பிறவியின் பயனை அடைய முடியும் என்பதையும் நான் அறிந்து கொண்டு என் வாழ்நாளில் கடைபிடித்து மகிழ்ச்சியாக வருகிறேன். வேதங்களில் கடவுளிட்ட கட்டளைகளின்படி நாம் வாழ வேண்டும் என்பதையும் அந்த குருதீட்சையில் எனக்கு தெளிவாக போதித்தார்கள். திருமுகம் கண்டே லகரி தேவா, கருணையின் தீடமே நின் நன்பினாலே எம்மை ஆட்கொண்டி நீரே. கருணையின் தீடமே நின் நன்பினாலே எம்மை ஆட்கொண்டி நீரே. நின்சித்தம் எம்மையாள நீர் அருளி உமை பாட உம்மோடு சேர்த்தீரையா. திருமுகம் கண்டே லகரி தேவா,
திருமுகம் கண்டே நகரி தேவா. கல்கி ஜெயந்தி விழா காலங்களில் வில்லிசை, கிராமிய பாடல்கள், பட்டிமன்றம், கவியரங்கம், நாடகம், பரதநாட்டியம் போன்ற நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து நடத்துகிறார்கள். இந்த நிகழ்ச்சிகளின் மூலமாகவும் ஸ்ரீமன் நாராயணனின் பெருமையை இந்த உலகத்திற்கு அறிவிக்க முடியும் என்பதற்காகவும் இந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து நடத்துகிறார்கள். பாடல்கள், பட்டிமன்றம், கவியரங்கம், நாடகம், பரதநாட்டியம் இவைகளெல்லாம் இந்திய பாரம்பரியத்திலே வளர்க்கப்பட்ட கலைகளாகும். ஆனால் இப்பொழுது மக்கள் இவைகளை மறந்துவிட்டனர். கலியுக மக்கள் நம் இந்திய பாரம்பரியங்களையும் கலாச்சாரத்தையும் மறந்து வெளிநாட்டு கலாச்சாரம் பெரிதென்று எண்ணி சிற்றின்பத்தையே பொழுதுபோக்காக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றனர். இந்திய பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் மூலமாக நம் முன்னோர்கள் இந்திய பண்பாட்டை வளர்த்தனர். மகாபாரதம், ராமாயணம், ஸ்ரீமத் பாகவதம் போன்ற வேத புராணங்களில் சொல்லப்பட்டுள்ள அவதார புருஷர்களின் வாழ்க்கை சரித்திரத்தை வில்லிசை மூலமாகவும் நமக்கு பாடி உணர்த்தியிருக்கிறார்கள். உலகத்தையும் அனைத்து கிரகங்களையும் படைத்து பக்குவப்படுத்தி வருபாலிக்கின்ற எல்லாம் உள்ள இறைவனுக்கே புகழ் அனைத்தும். கல்கி ஜெயந்தி விழாவில் கவிஞர்கள் பலர் கலந்து கொண்டு ஸ்ரீ ரகிரி கிருஷ்ணா அவர்களை பற்றி கவிதைகள் பாடினர். மேலும் இஸ்லாமிய பக்தி போராளிகளின் இன்னிசை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. பட்டிமன்றம் மூலமாக ஆன்மீக செய்திகளை மக்களுக்கு போதித்து தமது பண்பாட்டை வளர்க்கின்றனர். 39 வருடங்களாக நடைபெற்று வரும் கல்கி ஜெயந்தி விழாக்களிலும்
கடவுள் கொடுத்த வரப்பிரசாதமாக எண்ணி ஸ்ரீ லஹரி கிருஷ்ணாவிற்கு அர்ப்பணித்து பேர் சூட்டுகிறார்கள். தங்கள் குழந்தைகளுக்கு கடவுளுடைய பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் என்றென்றும் இருக்கும் என்று நம்புகிறார்கள். பகவான் ஸ்ரீ லஹரி கிருஷ்ணாவின் பக்தர்கள் உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் மனுஜோதி ஆசிரமத்தில் நடைபெறும் விழாக்களில் கலந்து கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கு பெயர் சூட்டுகிறார்கள். இந்த கல்கி ஜெயந்தி விழாவில் சிறு குழந்தைகளுக்கு பெயர் சூட்டும் நிகழ்ச்சி விசேஷமாக நடைபெறுகிறது. அக்காலத்தில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு கடவுளுடைய காரணப் பெயர்களை சூட்டி அழைத்தார்கள். கடவுளுடைய நாமத்தை நினைவில் வைத்துக் கொள்வதற்காகவே அவதார புருஷர்களின் பெயர்களை சூட்டி அழைத்தார்கள். காலம் செல்ல செல்ல இக்கால மக்கள் நவீன கலாச்சாரங்களை பின்பற்றுவதன் மூலமாக கடவுளின் பெயர்களை சொல்லி அழைக்க வெட்கப்பட்டு அர்த்தமில்லாத பெயர்களை தங்கள் பிள்ளைகளுக்கு சூட்டி மகிழ்கிறார்கள். ஆனாலும் இந்த கலியுகத்தில் பகவான் ஸ்ரீ லஹரி கிருஷ்ணா பெயர் சூட்டுவதன் முக்கியத்துவத்தை தம்முடைய பக்தர்களுக்கு உணர்த்தினார். பிள்ளைகளுக்கு கடவுளின் குணாதிசயங்களை குறிக்கும் பெயர்களை சூட்டி அழைப்பதன் மூலம் பிள்ளைகள் பகவானின் குணாதிசயங்களை அறிந்து கொள்வார்கள். குழந்தைகளுக்கு பெயர் வைக்கிறது என்பது ஒரு ஒவ்வொருவரும் மிக முக்கியமாக கருதக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பெயர் வைப்பது ஏதோ ஒரு கோவில்களிலோ அல்லது புண்ணிய ஸ்தலங்களில் அதை நடத்த வேண்டும் என்று விரும்புவார்கள். நாங்கள் எங்களுடைய மனுஜோதி ஆசிரமத்தில் எங்களுடைய பிள்ளைகளுக்கு பெயர் வைப்பது அந்த பிள்ளைகளுக்கு அது பகவான் ஸ்ரீ லஹரி கிருஷ்ணாவுடைய ஆசீர்வாதத்தையும் அருளையும் பெற்றுத்தரும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதோடு மட்டுமல்லாமல் இங்கே ஆசிரமத்தில் நடைபெறுகிற எல்லா பண்டிகைகளிலும் நாங்கள் குடும்பமாக கலந்து கொள்கிறோம். திரு தேவாசிர் லாரி அவர்கள் மூலமாக ஆந்திராவை சேர்ந்த இந்த பெண்ணை நான் திருமணம் செய்து கொண்டேன். எனக்கு இரண்டு பிள்ளைகள் பிறந்தார்கள். அவர்களுக்கும் இந்த ஆசிரமத்தில் தான் பெயர் வைக்கப்பட்டது. ஜாதியில் ஏடி பாப்பா என்று கவிஞர் பாரதி கூறியுள்ளார். ஆனால் ஜாதியில் இல்லா சமுதாயத்தை இந்த மனுஜோதி ஆசிரமத்தை தவிர நான் வேறு எங்கும் காணவில்லை. இப்போ இருக்கிற தலைமுறையினர்களுக்கு அவர்கள் என்ன மதம் என்பதே தெரியாது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அவரே ஸ்ரீ லஹரி கிருஷ்ணா என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கை. பெர்லரி கிருஷ்ணா ஜீவிக்கின்றார், தேவநீதியை தந்தித்தாரே. எண்ணிட்டர்லரி கிருஷ்ணா ஜீவிக்கின்றார், தேவநீதியை தந்தித்தாரே. கல்கி ஜெயந்தி விழாவில் சிறுவர் சிறுமியரும் வந்து ஆர்வமுடன் கலந்து கொள்கிறார்கள். குறிப்பிட்ட சில வேத பகுதிகளை மனப்பாடம் செய்து சிறுவர் சிறுமியர்கள் இங்கு வந்து ஒப்புவிக்கிறார்கள். மேலும் கடவுளுடைய சந்நிதியில் பரதநாட்டியம் ஆடி பாட்டுக்களையும் பாடி ஸ்ரீ லஹரி கிருஷ்ணாவை மகிமைப்படுத்துகிறார்கள். பெற்றோர்கள் சிறு பிராயத்திலிருந்தே தங்கள் பிள்ளைகளுக்கு அதிநவீன விஞ்ஞான கல்வியை புகட்ட விரும்புகிறார்கள். இதனால் கடவுளின் ஞானமே இல்லாமல் அநேக வியாதிகளினாலும் தீய பழக்க வழக்கங்களினாலும் சீரழிந்து போகிறார்கள். இப்படிப்பட்ட அழிவுகளை சந்தித்த போதிலும் வேதங்களை படிக்க வேண்டும் என்பதையோ கடவுளுக்கு பயந்து நடக்க வேண்டும் என்பதையோ யாரும் வலியுறுத்துவதை கண்கூடாக காண முடிவதில்லை. ஆனாலும் அழிவுக்குரிய இக்கலியுகத்தில் ஒரு கூட்ட மக்கள் பகவான் ஸ்ரீ லஹரி கிருஷ்ணாவின் உபதேசங்களின்படி நடந்து தங்கள் பிள்ளைகளுக்கு பயிற்சி அளிக்கிறார்கள். அதாவது கடவுளுக்கு பயந்து நடக்க வேண்டும், கடவுளை வழிபட வேண்டும், வேதங்களை படிக்க வேண்டும் என்பதை சிறு பிராயத்திலிருந்தே முக்கிய பயிற்சியாக அளிக்கிறார்கள். இதன் காரணமாகத்தான் இவ்விழாக்களில் கலந்து கொள்ள வரும் பக்தர்களின் பிள்ளைகள் பைபிள், பகவத்கீதை, குரான் மற்றும் ஸ்ரீமன் நாராயணர் ஸ்ரீ லஹரி கிருஷ்ணா அருளிய நித்திய ஜீவ வார்த்தைகளை மனப்பாடமாக
மேடையில் சொல்லும் பொழுது இதை காணும் வேத பண்டிதர்களும் கூட ஆச்சரியப்படுகிறார்கள். இது மட்டுமல்லாமல் அநேக கலை நிகழ்ச்சிகளையும் நிகழ்த்தி காட்டி பகவான் ஸ்ரீ லகரி கிருஷ்ணாவின் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். இப்போ வந்து நடக்க போகிற 40th வருட கல்கி ஜெயந்தி விழாவில் நாங்கள் வந்து டான்ஸ் ஆட போகிறோம், ட்ராமாவும் போட போகிறோம். டான்ஸ் வந்து கிருஷ்ணா முகுந்தா பாட்டுக்கு போட போகிறோம், அதனால நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம். கல்கி ஜெயந்தி விழாவில் சிறுவர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. அந்த நாளில் வேதங்களில் உள்ள முக்கிய பாகங்களை மனப்பாடமாக சொல்லுவோம். விளையாட்டு போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள், நாடகம் போன்றவைகளில் சிறுவர் சிறுமியர்கள் உற்சாகமாக கலந்து கொள்கிறார்கள். கலந்து கொண்டவர்களுக்கு பரிசுகள் வழங்குகிறார்கள். இதன் மூலமாக இந்த விழாவில் ஸ்ரீமன் நாராயணர் ஸ்ரீ லகரி கிருஷ்ணாவை மகிமைப்படுத்தி ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக கொண்டாடுகிறோம். கல்கி ஜெயந்தி விழாவில் ஒரு நாள் தேசிய உரிமை பாட்டு கூட்டம் நடத்துகிறார்கள். இந்த கூட்டம் நடத்துவதின் முக்கியத்துவம் என்னவென்றால், மக்களுக்கு மத நல்லிணக்கத்தையும் தேசிய உரிமை பாட்டையும் போதிப்பதற்காகவும் இத்தகைய கூட்டங்களை இந்த மனுஜோதி ஆசிரமம் நடத்துகிறது. இந்திய கலாச்சாரம் மிக உயர்ந்த கலாச்சாரம். மேற்கத்திய நாட்டவர் நமது கலாச்சாரத்திற்கு திரும்புகிறார்கள். நமது சமூக வாழ்க்கை, மன வாழ்க்கை, கூட்டு குடும்ப முறைகள் மற்றும் மத வழிபாடுகள் அவர்களை நம்மீது ஈடுபாடு கொள்ளச் செய்கிறது. அகிம்சையை பின்பற்றும் ஒரே நாடு நம்முடைய நாடாகும். தற்போது அமெரிக்கா, சீனா மற்றும் அண்டை நாடுகள் நம் தேசத்தை பயமுறுத்திக் கொண்டிருக்கின்றன. இந்தியாவை பாதுகாக்க நான் இருக்கிறேன் என்று பகவான் ஸ்ரீ லகரி கிருஷ்ணா கூறியுள்ளார். இந்த மனுஜோதி ஆசிரமத்தில் இந்த கொள்கையை பறைசாற்றுவதற்கு தேசிய ஒருமைப்பாட்டு கூட்டம் ஒவ்வொரு வருடமும் மிக சிறப்பாக நடந்து வருகிறது. பாரத தேசம் பழம்பெரும் தேசம். 127 நாடுகள் ஒன்றாக இணைக்கப்பட்ட மிகப்பெரிய தேசமாக இருந்தது என்று பரிசுத்த விவிலியத்தில் சான்று உள்ளது. நமது வேற்றுமை உணர்வுகளை களைந்து ஒரே குடும்பமாக ஸ்ரீமன் நாராயணர் ஸ்ரீ லகரி கிருஷ்ணாவின் கீழ் ஒன்றுபடுவோம் என்றால் இந்தியா வெகு சீக்கிரத்தில் ஒரு மகத்தான தேசமாக மாறும். கல்கி ஜெயந்தி விழா தேசிய ஒருமைப்பாடு இந்த கூட்டத்திலே பங்கெடுப்பதற்காக உலகம் புறாவிலிருந்தும் மக்கள்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தேசிய ஒருமைப்பாட்டு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக முக்கிய பிரமுகர்கள், மத தலைவர்கள், புலவர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள், நீதிபதிகள் மற்றும் பெரிய அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வருகிறார்கள். அவர்கள் இந்த கூட்டத்துக்கு வந்து கலந்து கொள்வதற்கு மிகவும் பாக்கியமாக எண்ணுகிறார்கள். அவர்கள் பகவான் லகரி கிருஷ்ணாவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த உலகத்தில் எங்கேயும் கிடைக்காத ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இந்த ஆசிரமத்தில் வந்து பெற்றுக்கொண்டு போகிறார்கள். முக்கலவனந்த லகரி கிருஷ்ணா, முக்கலவனந்த லகரி கிருஷ்ணா, பற்பாதம் பணிந்தோர்
ஜெயந்தி விழாவில் கலந்து கொள்ள ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள். 7 நாட்கள் நடைபெறுகின்ற இவ்விழாவில் கலந்து கொள்ள வருகின்ற பக்தர்களுக்கு மனுஜோதி ஆசிரமமே இலவசமாக உணவை சமைத்து கொடுத்து வருகின்றது. அனைவரும் ஒரே உணவை ஏழை பணக்காரர்கள் என்ற பேதமில்லாமல் ஒன்று போல் அமர்ந்திருந்து சாப்பிடுகிறார்கள். இந்த விழாவில் கலந்து கொள்ள வரும் ஆயிரக்கணக்கான மக்கள் அனைவருக்கும் உணவு தயாரித்து கொடுப்பது என்பது எளிதான காரியம் அல்ல. நமது வீடுகளில் நடத்தும் சிறிய சுப காரியங்களுக்கு உணவு தயார் செய்து கொடுப்பதே மிகவும் சிரமமாக இருக்கிறது. ஆனால் இங்கே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்தாலும் அவர்களுக்கு சரியான நேரத்தில் எவ்வித குறைவும் இல்லாமல் ஆகாரம் தயார் செய்து கொடுப்பது ஆச்சரியமான காரியமாகும். இவையெல்லாம் மனித முயற்சியால் நடைபெறாமல் பகவான் ஸ்ரீ லகரி கிருஷ்ணாவின் ஆசீர்வாதத்தினால் செய்து முடிக்கப்படுகிறது. இந்த வேலைகளிலெல்லாம் பக்தர்கள் அனைவரும் ஒருமனமாக கலந்து கொண்டு ஒரே விதமான ஆகாரத்தை அனைவரும் சாப்பிடுகிறார்கள். மனஜோதி ஆசிரமத்தில் எல்லா விழாக்களுக்கும் நான் தான் வந்து சமைக்கிறேன். 5000 பேர் நாங்கள் எதிர்பார்ப்போம், 6000 பேர் வருவாங்க. இந்த இதுவரைக்கும் இந்த ஐயாவுடைய அருளால் எந்த குறையும் கிடையாது. கூட்டத்தொழிலுக்கு 5000 பேர் சமையல் பண்ணாலும் 4000 பேருக்கு சமையல் பண்ணாலும் ஐயா வந்து ஜெபம் பண்ணாலே அது மிச்ச மீதியாக வந்துடும். அந்த மாதிரி அதிசயங்களாம் நிறையா நேரம் நடந்திருக்கு. ஆசிரமத்தில் எவ்வளோ கல்யாணம் நடந்தாலும் சரி, அத்தனை கல்யாணத்துக்குன்னு நான் தான் போவேன். 3 திருவிழாக்கள் நடைபெறுகிறது. 1 கல்கி ஜெயந்தி விழா, 2 மகிமை தின விழா, 3 நீதியுக ஸ்தாப விழாக நடைபெறுகிறது. இங்கே வந்து சைவ உணவு மட்டும் சாப்பிடுகிறார்கள். இங்கு எத்தனை 1000 மக்கள் வந்தாலும் இலவசமாக உணவும் தங்குவதற்கு இடமும் இந்த மனுஜோதி ஆசிரமம் கொடுக்கிறது. இந்த விழாவில் ஒரு நாள் விசேஷமாக மண்டல சாப்பாடு நடக்கும். உலகின் பல பகுதிகளிலிருந்தும் வந்திருக்கும் பக்தர்கள் அனைவரும் மண்டல மண்டலமாக பிரிந்து அவரவர் உணவை அவர்களே சமைத்து ஏழை பணக்காரன் என்ற பேதமில்லாமல் ஒரே பந்தலின் கீழாக சமமாக அனைவரும் அமர்ந்து உணவு உண்ணும் காட்சியானது பார்ப்பவர் அனைவருக்கும் பரவசமாக இருக்கும். இதெல்லாம் வரப்போகிற தர்மயுக ராஜ்யத்திற்கு ஒரு முன்மாதிரியாக செயல்படுத்தி வருகிறது மனுஜோதி ஆசிரமம். கல்கி ஜெயந்தி விழாக்களில் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் விதமாக ஒரு நாள் விளையாட்டு போட்டியை ஏற்பாடு செய்து நடத்துகிறார்கள். வெவ்வேறு மாநிலங்களிலிருந்து வந்திருக்கும் பக்தர்கள் அதில் மிக ஆர்வமாக கலந்து கொள்கிறார்கள்.
லகரி கிருஷ்ணா இளம் பிராயத்திலே குழந்தைகளிடத்திலே மிக தீவிரமான ஆர்வத்தை கொண்டிருந்தார். நித்திய ஜீவ வார்த்தைகள் எல்லாம் நீ அறிந்து தெளிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த குழந்தைகளிடையே சொல்ல வேண்டும் என்று ஆர்வம் கொண்டிருந்தார் என்றும் அறிகிறோம். அந்த புனிதத்துவத்தை அறிய வேண்டும் என்பதை அந்த விளையாட்டுகள் வழியாகவே இந்த குழந்தைகளிடத்திலே கற்றுத்தர வேண்டும் என்ற ஆர்வத்தை மேற்கொண்டிருந்தார். இன்றைக்கும் அந்த மனுஜோதி ஆசிரமம் பகவான் லஹரி கிருஷ்ணா அவர்கள் காட்டிய செம்மையான பாதையிலே பயணித்து இந்த குழந்தைகளுடைய மனத்தையெல்லாம் செம்மைப்படுத்த வேண்டும் என்கிற நிலையை மேற்கொண்டு வருகிறது. ஆக அந்த குழந்தைகளுடைய நிலையை, குழந்தைகளுடைய கலையை, குழந்தைகளுடைய ஆளுமையை வளர்க்க வேண்டும் என்ற பகவானுடைய சிந்தனையை நாம் சிறமேற்கொண்டால் நிச்சயமாக வரக்கூடிய எதிர்காலம் என்பது அந்த குழந்தைகளுக்கு வளமான எதிர்காலமாக அமையும். நம்பிக்கை மனிதன் மேல் வைக்காமல் மாம்சத்துக்குரிய பலமாக்காமல் நம்பிக்கை மனிதன் மேல் வைக்காமல் மாம்சத்துக்குரிய பலமாக்காமல் பாதமே சரணடைந்தேன் இதயம் உம்மிடம் அர்ப்பணித்தேன் பாதமே சரணடைந்தேன் இதயம் உம்மிடம் அர்ப்பணித்தேன் உந்தன் என்ன மதை என்னில் நிலைத்திட மனுஜோதி ஆசிரமம் தான் அந்த பூலோக வைகுண்டம் என்பதால் பகவான் ஸ்ரீ லஹரி கிருஷ்ணாவின் பக்தர்கள் இங்கே வந்து திருமணம் செய்து கொள்கிறார்கள். தர்மயுகத்தில் தர்மத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் எந்த ஜாதியானாலும் சரி, அவர்களுக்குள்ளே ஒரு திருமணம் நடந்தால்தான் வரக்கூடிய பிள்ளைகளும் அதே தர்மத்தை பின்பற்றுவார்கள் என்ற ஒரு சிறந்த கருத்துக்காகவே இந்த மனுஜோதி ஆசிரமத்தில் கலப்பு திருமணமும் செய்து வைக்கிறார்கள். திருமணங்கள் வைகுண்டத்திலே நிச்சயிக்கப்படுகின்றன. இந்த மனுஜோதி ஆசிரமம்தான் பூலோக வைகுண்டம் என்பதால் ஸ்ரீ லஹரி கிருஷ்ணாவின் பக்தர்கள் இங்கே வந்து திருமணம் செய்து கொள்கின்றனர். கடவுளுடைய மக்கள் ஒருபோதும் மற்றவர்களோடு திருமண ஐக்கியம் வைத்துக் கொள்ளக்கூடாது. இந்த மனுஜோதி ஆசிரமத்தில் நடைபெறும் திருமணங்கள் பகவான் ஸ்ரீ லஹரி கிருஷ்ணா போதனைகளின் படிதான் நடைபெறுகிறது. உலக மக்கள் திருமணங்கள் ஏற்பாடு செய்யும் போது ஜாதி சமயம் பார்ப்பார்கள், வரதட்சணைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆனால் இந்த சத்திய நகரத்தில் நடைபெறும் திருமணங்களில் ஜாதி சமயம் பார்ப்பதில்லை, வரதட்சணை பற்றி பேசுவதில்லை. திருமணத்தில் இரண்டு காரியங்கள் வலியுறுத்தப்படுகிறது. அதாவது, கணவன் மனைவியை நேசிக்க வேண்டும், மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவர்கள் இருவரும் சேர்ந்து கடவுளுக்கு மகிமை செலுத்த வேண்டும். அப்பொழுது அந்த குடும்பத்தில் சமாதானம் நிலவும் என்று பகவான் ஸ்ரீ லஹரி கிருஷ்ணா சொன்னபடி இந்த திருமணங்கள் மனுஜோதி ஆசிரமத்திலே நடந்து வருகிறது. நாங்கள் மனுஜோதி ஆசிரமத்துக்கு வந்து எங்களுடைய திருமணங்களை நாங்கள் நடத்திக் கொள்கிறோம். இங்கே நடக்கக்கூடிய திருமணங்களிலே ஜாதி சமய வேறுபாடின்றி நடைபெறுகிறது. அந்த திருமணத்தில் இருக்கக்கூடியவர்கள் வரதட்சணை என்பது வாங்குவது கிடையாது. ஏனென்றால் இவர் இறைவனை சார்ந்து வாழ வேண்டும் என்பதை லஹரி கிருஷ்ணா அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். எனக்கும் இங்குதான் திருமணம் நடந்தது. ஸ்ரீ லஹரி கிருஷ்ணா அவர்கள் தான் எனக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். என்னுடைய மகளுக்கு கூட நான் திருமணம் செய்ய இங்கே ஆசிரமத்தில் தான் செய்தேன். அப்படி செய்யும் போது அந்த மகளுக்கும் நான் வரதட்சணை கொடுக்கவில்லை. அவர்களும் இன்றைக்கு சந்தோஷமாக இருக்கிறார்கள். Our Manjoti Ashram belongs to the people who follow the principle of one God, one nation. My family and I take part in the celebrations yearly in this ashram. Those who are not able to attend the functions in this ashram, we celebrate the functions of our Lord God, Lahari Krishna's Glorification Day celebrations, Kalki Jayanti celebrations, and Righteous Age celebrations in America itself with very much joy.
என்பதென்னும் சொல்லில் அனைத்தவர் நீரை எதே நிலைக்கியம் தந்தவர் நீரை அன்பென்னும் சொல்லில் அனைத்தவர் நீரை எதே நிலைக்கியம் தந்தவர் நீரே அகத்தின் கண்களை திறந்தவர் நீரே அகத்தின் கண்களை திறந்தவர் நீரை அர்ப்பணித்தோம் எம்மையே நகரம் ஆகிய மனுஜோதி ஆசிரமத்தில் ஸ்ரீமன் நாராயணர் ஸ்ரீ லஹரி கிருஷ்ணாவின் கோவிலிலே அனைத்து சமய குருமார்களையும் ஆன்மீக அன்பர்களையும் வரவழைத்து பேச வைக்கிறார்கள். இந்த சர்வ சமய மாநாட்டிலே கலந்து கொள்ள பல சமயத்தை சார்ந்த பெரியவர்களும் ஆன்மீகத்தில் நாட்டமுடைய அன்பர்களையும் இங்கே வரவழைத்து கருத்துக்களை பேசுவதற்கு அனுமதிக்கும் ஒரே இடம்தான் சத்திய நகரம். சர்வ சமய மாநாட்டில் அனைத்து சமய பெரியவர்களும் ஆன்மீக தொண்டு செய்பவர்களும் கலந்து கொண்டு தங்கள் சமய கருத்துக்களை கூறுகிறார்கள். பகவான் ஸ்ரீ லஹரி கிருஷ்ணா இவர்களை வரவழைத்து அன்புடன் உபசரித்து அவரவர் தங்கள் இறைவனை பற்றி கொண்டுள்ள கருத்துக்களை பேச அனுமதித்துள்ளார். அவர் ஏற்படுத்தியபடி இந்த சர்வ சமய மாநாடு ஒவ்வொரு வருடமும் இங்கே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. உலகிலுள்ள எல்லா சமயத்தினரும் இங்கு வர வேண்டும். ஒவ்வொரு சமயத்தினரும் தங்கள் வேதத்தின்படி ஒரு மகத்தான மனிதர் வருவார் என எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். தங்களுடைய தீர்க்கதரிசி சொன்னபடி அந்த மகத்தான மனிதர் பகவான் ஸ்ரீ லஹரி கிருஷ்ணாதான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போது சர்வ சமயத்தை சேர்ந்தவர்களும் சத்திய நகரத்திலே சங்கமிப்பார்கள். இந்துக்கள் கல்கி மகா அவதாரம் வந்துவிட்டார் என்று சொல்லி வருவார்கள். கிறிஸ்தவர்கள் மனுஷகுமாரன் பாலாசீர் லாரி என்று சொல்லி வருவார்கள். இஸ்லாமியர்கள் இமாம் மஹதி வந்துவிட்டார் என்பதை அறிந்து அரபு தேசத்திலிருந்து இந்தியாவை நோக்கி புனித பயணம் மேற்கொள்வார்கள். ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்ற கொள்கையின் கீழாக ஒன்றுபடுவார்கள். அனைத்து மதங்களும் அழிந்து போகும். மனுஜோதி ஆசிரமம் பற்றி கூற வேண்டுமென்றால் அதைதான் நாம் தர்மபூமி என்று அழைக்கின்றோம். கல்கி ஜெயந்தி விழா என்பது மிகவும் மறக்க முடியாத விழாவாகும். அங்கு அவ்வளோ பெரிய அந்த ஆசிரமத்தில் வந்து வித்தியாசமே இல்லாமல் பழகுவார்கள். எல்லோரும் ஒரு மனிதன் குலம் என்பதை கண்ணோட்டத்தில் தான் நாம் பார்த்து வருகிறோம். ஒருவனே தேவன், அந்த தேவன் அவர் தான் நாம் வழிபடுவோம் ஒழிய நாம் வேறு தேவன் என்று நாம் வித்தியாசப்படுத்தி நாம் வேறு உருவத்திலோ அல்லது வேறு இதிலேயோ நாம் வணங்குவதில்லை. தாமிரபரணி ஹமாரே மனுஜோதி ஆசிரம் கே பகுத் ஹி நஸ்தீக் ஹை. ஜைசே கே வேதோ மே லிக்கா ஹை கே கல்கி மஹா அவதார் தாமிரபரணி நதி கே பாஸ் ஆயேகா, வைசே ஹி ஹம் பி பாகவத் புராண் சே वेदों से जानकारी लेकर के ही इस आश्रम में आए। मनुज्योति आश्रम में आकर के हम पूरा अपना परिवार के साथ में यहाँ उत्सव को बड़े खुशी और आनंद से और भगवत गीता कुरान बाइबल जैसे इन सब का हमें अध्ययन करने का यहाँ बड़ा मौका मिलता है। Thank you.
மனிதன் சந்திரனில் கால் வைத்த ஒரு மணி நேரத்திற்கு முன்னதாக ஸ்ரீ லஹரி கிருஷ்ணாவின் உடலில் கடவுள் இறங்கி வந்தார். கடவுள் வந்த நாளைத்தான் நாம் கல்கி ஜெயந்தி விழாவாக கொண்டாடுகிறோம். நாராயணர் இந்த பூலோகத்திற்கு வந்து 40 ஆண்டுகள் நிறைவேறிவிட்டன. இப்பொழுது நடைபெறும் கல்கி ஜெயந்தி விழா 40வது கல்கி ஜெயந்தி விழா. யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர் பவதி பாரத அப்யுத்தான மதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம். பாரதா, எவ்வப்போது தர்மத்திற்கு குறைவும் அதர்மத்திற்கு எழுச்சியும் உண்டாகிறதோ அவ்வப்போது நான் என்னை படைத்துக் கொள்கிறேன் என்று ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறியுள்ளார். அதே விதமாக இந்த கலியுகத்தில் பகவான் ஸ்ரீ லஹரி கிருஷ்ணா தன்னை அவதார புருஷராக வெளிப்படுத்தினார். இதற்கு அடையாளமாக வானத்தில் இடியுடன் கூடிய மின்னலும் சுழற்காற்றும் தோன்றியது. அவர் சென்ற இடமெல்லாம் இந்த இயற்கை அடையாளங்கள் அவரை பின்தொடர்ந்து சென்றன. 1969 ஜூலை 21 அமெரிக்காவிலே மிக பெருந்திரளான கூட்டம். அந்த கூட்டத்திலே பாலாசிரியா லஹரி ஐயா பேசுகிறார்கள். அந்த நேரத்திலே தான் அவர்கள் கூறுகிறார்கள், மனித வடிவிலே கடவுள் வருகிறார் என்று கூறுகிறார்கள். 1969 ஜூலை 21 தான் அறிவியலின் முன்னேற்றமான நிலாவிலே மனிதன் காலை வைக்கிறான். அன்றுதான் ஐயா அமெரிக்காவிலே பிரசங்கம் செய்கிறார்கள். அன்றுதான் ஐயாவினுடைய வடிவிலே கடவுள் வந்து இறங்குகிறார். 40 ஆண்டுகளுக்கு முன்பாக ஐயா சொல்லிய கருத்துக்கள் ஒவ்வொன்றும் நடந்தது என்று வலியுறுத்தி கூறுகின்ற அளவிலே இன்று எல்லோரும் நம்புவதற்குண்டான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த நாளிலேதான் நாம் 40 ஆண்டு காலம் வாழ்ந்த ஒரு தலைமுறையின் சரித்திரம் இந்த 40 ஆண்டுகள் முடிந்தவுடனே நியாய தீர்ப்பு வழங்கப்படவிருக்கிறது. ஆகவே ஐயா கூறிய கருத்துக்களை மீண்டும் மீண்டும் நாம் அலசி பார்ப்போமே ஆனால் மனித உருவிலே கடவுள் வந்தார். அவர் இந்த சோதனைக்கு தன்னை உட்படுத்தி கொண்டார். நம்மையும் சோதனைக்கு ஆட்படுத்தி கொண்டார். நாம் என்ன நிலையிலே இன்று இருக்கிறோம் என்பதை மிக விரைவிலேயே நாம் தெரியவிருக்கிறோம். ஓ கோன் போகிறா குட்டே பரிவார் லோய்கினி பாஸ் தின ட்ரெயினத்து கல்கி மகா உச்சத ஆசிரமத்து ஆகி அசு குட்டே பிரித்திவத் ஜிமான் மானு அசே பக்தவிலாக் சப் மனை ஆசிரமத் ஆகிக்கினி சப் மனை ஆனந்த சாந்தி ஜீவனத் பாய் இக்கினி அக்கோ 22 தாரிக்கர் போகிறா পূজা শেষ হলে আকো মানে নিজের নিজের ঘরত সব মানে যান ভক্তবিলাক আছে সব মানে ভগবান শ্রী লহরি কৃষ্ণ নামতে ঘর যাই আছে নারায়ণ লহরি নারায়ণ লহরি নারায়ণ লহরি নারায়ণ নারায়ণ লহরি নারায়ণ লহরি নারায়ণ লহরি নারায়ণ நாராயண ஹரி நாராயண ஸ்ரீமந் நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண நாராயண ஸ்ரீமன்னாராயண லஹரி கிருஷ்ணாய ஓம் நமோ பகவதே லஹரி கிருஷ்ணாய ஓம் நமோ பகவதே லஹரி கிருஷ்ணாய. மனுஜோதி ஆசிரமத்தில் கல்கி ஜெயந்தி விழா கொண்டாடுவதை போல் மேலும் 2 விழாக்கள் மிக சிறப்பாக ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒன்று நீதியுக ஸ்தாபக விழா, மற்றொன்று மகிமையடைந்த தின விழா. மனுஜோதி ஆசிரமத்திலும் மற்றும் உலகெங்கிலும் உள்ள பகவான் ஸ்ரீ லஹரி கிருஷ்ணாவின் தியான நிலையங்களிலும் நீதியுக ஸ்தாபக விழாவும் மகிமையடைந்த தின விழாவும் ஏன் எதற்காக கொண்டாடப்படுகிறது என்பதனை பற்றி நாம் இப்பொழுது தெரிந்து கொள்வோம்.
ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் 3ஆம் நாள் தர்மயுக ஸ்தாபக விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. தர்மயுக ஸ்தாபக விழா கொண்டாடப்படுவதின் நோக்கம் என்னவென்றால், லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே ஸ்ரீமன் நாராயண ஸ்ரீ லகரி கிருஷ்ணாவின் தெய்வீக அரசாட்சி நடைபெற்று வருகிறது. 1987ஆம் வருடம் மனுஜோதி ஆசிரமத்தில் பகவான் ஸ்ரீ லகரி கிருஷ்ணா கொடியேற்றி, நானே வைகுண்ட லோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ராஜா என்று தன்னை பிரகடனப்படுத்தினார். இதற்கு அடையாளமாக அவரை பின்பற்றும் மக்கள் தங்கள் இல்லங்களில் அன்பு கொடியை ஏற்றி இந்த நாளை மகிழ்ச்சியோடு ஒரு விழாவாக கொண்டாடி வருகிறார்கள். மனுஜோதி ஆசிரமத்திலும் உலகெங்கிலும் உள்ள பகவான் ஸ்ரீ லகரி கிருஷ்ணாவின் தியான நிலையங்களிலும் புத்தாடை அணிந்து பிறருக்கு அன்னதானம் அளித்து சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். தர்மயுகம் வந்துவிட்டது என்பதை இவ்வுலகிற்கு பிரகடனம் செய்கிறார்கள். இந்த கொடியானது தேவலோக மக்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. பகவான் ஸ்ரீ லகரி கிருஷ்ணாவின் போதனைகளை ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் தங்களுடைய இல்லத்தில் இந்த கொடியை ஏற்றுகிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் தேவதூதர்களின் பரிபூர்ண பாதுகாப்பை அருளுவேன் என்று அவர் வாக்களித்துள்ளார். பகவான் ஸ்ரீ லகரி கிருஷ்ணா 1987ஆம் வருடம் அக்டோபர் மாதம் சனிக்கிழமை என்று நானே வானத்துக்கு மூவிக்கும் ராஜா என்று பிரகடனப்படுத்தி ஆதிபலி அன்புக்குடி ஏற்றப்பட்டு நீதிக ஸ்தாபன விழாவை இந்த உலகத்தில் நிலைநாட்டினார். உலகமெங்கும் உள்ள பக்தர்கள் வீடுகளில் அன்புக்குடி ஏற்றப்பட்டு புத்தாடை அணிந்து விருந்து உண்டு விழாவாக நாங்கள் அக்டோபர் 3ஆம் தேதி கொண்டாடி வருகிறோம். ஸ்ரீமன் நாராயணுடைய ஆதிபலி அன்புக்குடி எங்கு ஏற்றப்பட்டிருக்கோ அந்த இடங்களெல்லாம் முழு பாதுகாப்பை தருவேன் என்று அவர் வாக்களித்திருக்கின்றார். 1921ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி ஸ்ரீ லகரி கிருஷ்ணா இந்த மண்ணில் அவதரித்தார். 1989ஆம் வருடம் பிப்ரவரி மாதம் அதே நாளில் தன்னுடைய பூலோக சரீரத்தை விட்டுவிட்டு தன்னுடைய சொந்த ராஜாங்கமாகிய வைகுண்ட லோகத்திற்கு சென்றார். அவர் மகிமையில் சதாகாலமும் ஜீவிக்கிறார் என்று சொல்லி அந்த நாளை மகிமை தின விழாவாக ஒவ்வொரு வருடமும் நாங்கள் கொண்டாடுகிறோம். ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி 24ஆம் தேதி மகிமையடைந்த தின விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நாள் ஸ்ரீமன் நாராயணர் ஸ்ரீ லகரி கிருஷ்ணா இவ்வுலகில் அவதரித்த நாளும் அவர் வைகுண்டம் சென்ற நாளும் ஒன்றாக அமைந்திருக்கிறது. ஆகவே இதை மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் இயேசு பிறந்த நாளை கிறிஸ்துமஸ் தினமாகவும், இந்துக்கள் கிருஷ்ணர் பிறந்த நாளை கிருஷ்ண ஜெயந்தியாகவும் கொண்டாடி மகிழ்கின்றனர். பகவான் ஸ்ரீ லகரி கிருஷ்ணா இவ்வுலகில் ஒரு மனிதனாக நர நாராயணராக அவதரித்திருக்கிறார். தேவலோக மக்களுக்கு மரணத்தை எப்படி மேற்கொள்வது என்ற வழியை காண்பிப்பதற்காக வந்தார். அவருடைய திட்டத்தை பூமியில் நிறைவேற்றிவிட்டு திரும்பி மகிமையில் பிரவேசித்தார் என்றார். அவர் வைகுண்டலோகத்தில் சதா காலங்களிலும் ஜீவிக்கிறார். தேவலோக மக்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாளாகும். ஏனென்றால் தேவலோக மக்கள் மட்டும் அவர் ஆதியிலே நடந்த பிரம்ம யஜ்ஞத்தை இந்த பூமியில் நிழலாட்டமாக செய்து காண்பித்திருக்கிறார் என்று கண்டுகொண்டனர். ஸ்ரீமன் நாராயணர் ஸ்ரீ லகரி கிருஷ்ணா, இதோ நான் மரணத்தை மேற்கொண்டேன் என்று ஒரு நாள் காட்சியளிக்கப் போகிறார். அவர் திரும்பவும் காட்சியளிக்கும் நாளுக்காக எதிர்நோக்கி இந்த விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மலேசியா ஆயிற்று, ஆமேல திருநெல்வேலி ஆசிரமம் ஆயிற்று, அதே தர பெங்களூரில்லி ஒன்று இன்டெகிரேஷன் நேஷனல் இன்டெகிரேஷன் கான்ஃபரன்ஸ் ஆயிற்று. ஈ தர சுமாரு அக்கேஷன்களும் சுமாரு சமாரம்பும் நம்ம ஆசிரம இந்த எஷ்டோ நிறைவேசல் மாதிரி நமக்கு எஷ்டோ ஒன்று புண்ணியான்னு ஹேளக்காகல. அதுக்கிந்த இன்னும் மெச்சு ஹெச்சாகி ஹேளுக்கு சுவாமி இந்தல்ல அதுக்கிந்த இந்த மேலையில லகரி கிருஷ்ணன் ஹேள்த்தீவு. ஆ லகரி கிருஷ்ண அவனு தேவாசிர் பக்கி நாம் நினச்சிக்கொண்டு எந்த கஷ்டாவித்திரனோ நமக்கு அங்கே ஓபடுத்தது. மனுஜோதி ஆசிரமத்தில் இடைவிடாமல் 24 மணி நேரமும் சங்கலி ஸ்தோத்திரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. மனுஜோதி ஆசிரமத்தில் சங்கலி பிரார்த்தனை நடப்பது போல் சங்கலி உபவாசமும் நடந்து வருகிறது. ஆசிரமத்தில் தினமும் தொடர்ச்சியாக ஒருவரோ அல்லது ஒரு குடும்பமோ உபவாசம் இருந்து பகவான் ஸ்ரீ லஹரி கிருஷ்ணாவின் ஆசீர்வாதத்தை பெற்று வருகிறார்கள்.
வைகுண்டம் என்றால் ஸ்ரீமன் நாராயணர் வாசம் செய்யும் இடம். வைகுண்டத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீமன் நாராயணரே பகவான் ஸ்ரீ லகரி கிருஷ்ணாவாக அவதரித்து அவர் ஸ்தாபித்த பூலோக வைகுண்டமாகிய மனுஜோதி ஆசிரமத்திலும் இரவும் பகலும் பக்தர்கள் துதித்து கொண்டே இருக்கிறார்கள். அதிகாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும் மாலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும் இங்கு கூட்டு பிரார்த்தனை நடைபெறுகிறது. காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் 2-3 குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து பகவானை துதிக்கிறார்கள். தீய ஆவிகளின் சக்தி நம்மை தாக்காதபடி உபவாச நாளில் தண்ணீர் மட்டுமே குடித்து கொண்டு விரதம் இருக்கிறார்கள். அவர் சொல்லித்தந்த அந்த மகா மந்திரத்தை சொல்லிக் கொண்டும் அவரது லீலைகளையும் மகிமைகளையும் பாடலாக பாடிக்கொண்டும் இருக்கிறார்கள். பைபிள், பகவத்கீதை, குரான் போன்ற வேதங்களை கூட்டு பிரார்த்தனைகளில் படிக்கிறார்கள். உலகிற்கு வரக்கூடிய அழிவுகளிலிருந்து கடவுளுடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் விரைவில் கலியுகம் முடிந்து தர்மயுகம் மலருவதற்காகவும் பிரார்த்திக்கிறார்கள். நாம ஏன் நம்மளுடைய ஃபங்க்ஷன்ல எல்லாத்துலேயும் இந்த தேசிய கீதத்தை முதலாவது பாடுறோம்னா ரவீந்திர தாகூர் நினைச்சு பாடினார் என்னன்னு, ஸ்ரீமன் நாராயண ஸ்ரீ லகரி கிருஷ்ணாவுக்கே வெற்றி வெற்றி வெற்றி. அதனால தான் நம்ம எல்லாரும் நம்முடைய ஃபங்க்ஷன் எது நடந்தாலும் அந்த தேசிய கீதத்தை பாடுறோம். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷன் இந்திய நாட்டில் முதலாவது எல்லாரும் ஃபங்க்ஷனில் எல்லாத்துலேயும் கடைசியில் தான் தேசிய கீதத்தை பாடுவாங்க. முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் என்ன பண்ணார்னா, இங்கே வந்திருந்த போது இங்கே பல்கலைக்கழகத்துக்கு வந்திருந்த பொழுது சொன்னார், எல்லாரும் எழுந்து நின்று நம்முடைய தேசிய கீதத்தை முதலாவது பாடிடுவோம், ஆனால் எங்களுக்கு எங்கள் ஸ்ரீமன் நாராயண லகரி கிருஷ்ணா முதல்லையே எங்களுக்கு சொல்லியிருக்கிற அடிப்படையின் காரணத்தினால நாங்கள் எங்களுடைய ஃபங்க்ஷன் எல்லாத்துலேயும் தேசிய கீதத்தை முதலாவது பாடி அவருக்கே அந்த வெற்றியை உரித்தாக என்று சொல்லி இந்த கூட்டத்தை எப்பொழுதுமே நாங்கள் நடத்த ஆரம்பிப்போம். ஒவ்வொரு நாள் இரவும் முழு இர ஜபங்கள் ஸ்தோத்திரங்கள் ஆசிரமவாசிகளால் மிகவும் ஊக்கமாக நடைபெற்று வருகிறது. 24 மணி நேரமும் ஸ்தோத்திரங்களும் பிரார்த்தனைகளும் நடைபெறுகிற இடம் இது ஒன்றாகும். உபவாச தினம் முந்தைய நாள் 6 மணியிலிருந்து அடுத்த நாள் மாலை 6 மணி வரை அனுசரிக்கப்பட வேண்டும். சனிக்கிழமை அன்று உபவாசிப்பது மிகவும் நல்ல காரியமாகும். எனவே உபவாசத்தினாலே உங்களுடைய நன்மை கண்டு அதை நீங்கள் செய்ய வேண்டும். তিনটা উৎসবে আমরা পুরা পরিবার পরিশুদ্ধ নিয়ে গিয়া ওখানে মনোজাতি আশ্রমে ভাগ নে, আমাদের শুধু বলে না সারা দুনিয়া থেকে লোক আসা ওখানে ভাগ নে। ভগবান কল্কি মহাজয়ন্তী সেই জন্য হয় প্রত্যেক বছর জুলাই মাসে, সেই জন্য হয় কি তার মানে ওখানকার লোক রে জানাইতে সেইটা ভগবানের এখনকার দুনিয়ার দরকার কি ভগবানের সেইটা ওখানে লোক রে জানার জন্য সেইটা উপদেশ করা হয়। இந்தியாவில் இருந்த இந்துக்களுக்கும் மற்ற எல்லா இந்தியர்களுக்கும் சனிக்கிழமையே ஓய்வு நாளாக இருந்து வந்தது. ஒரு மனிதன் எத்தகைய வேலையை செய்தாலும் வாரத்தில் 7ஆம் நாள் ஓய்வு எடுத்துக் கொள்ள வேண்டும்.
அன்றைய தினம் பகவானின் அனுகிரகத்தை பெற்றுக் கொள்ளலாம். அத்துடன் கடவுளின் ஆசீர்வாதமும் பெறுவோம் என்றும் அனைத்து வேதங்களிலும் கூறப்பட்டுள்ளது. மனிதனாக இந்த உலகத்தில் அவதரித்திருக்கிறாயா? அப்படி என்றால் உனக்கு என்ன வேண்டும்? உனக்கு தேவை ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாள் என்பது இறைவனுக்கு நாம் அளிக்கிற ஒரு நாள் என்று நாம் கொள்ள வேண்டும். இறைவன் என்கிற ஒருவனை பற்றிய எண்ணத்தோடு நாம் வாழ வேண்டும் என்பதாக சொல்லி அந்த ஓய்வு நாள் நிறைவு பெறுகிற பொழுது நம்முடைய மனம் வெளிச்சம் போட்ட ஒரு இடமாக தோற்றமளிக்கிறது. இந்த ஓய்வு நாள் என்பது எல்லாவற்றிற்கும் ஓய்வு கொடுக்கிற இறைவன் உன்னுடைய சிந்தனைகளுக்கு மட்டும் உன் எண்ணத்திற்குள்ளே ஒரு பணியை செய்கிறான், பணியை கொடுக்கிறான். அந்த பணியை பணிவாக ஏற்றுக்கொள்கிற நாள்தான் ஓய்வு நாள். ஒவ்வொரு மனிதனும் ஓய்வு நாள் என்பதை ஆசரித்தே ஆக வேண்டும். அந்த ஓய்வு நாளில் பகவான் ஸ்ரீலஹரி லஹரி என்று உங்களுடைய உள்ளம் உதடு இரண்டும் உச்சரித்தே ஆக வேண்டும். மனுஜோதி ஆசிரமத்தின் பிரகர்ச்ச உற்சவ ராத்தோ அணி தே பல உற்சவம் म्हणजे ते महिमाचा दिवस असं म्हणून असतो. ते फेब्रुवारी 24 तारखेला ते उत्सव केलेला जाते. तिन्ही प्रकारच्या उत्सवामध्ये आम्ही भाग घेतो आणि श्री लहरी कृष्णाचा आशीष मुला आम्ही दरवर्षी इथं सगळं कुटुंब सहित आम्ही इथं येऊन आम्ही हे कार्यक्रमामध्ये आम्ही भाग घेतो आणि श्री लहरी कृष्णाची आशीष मुला आम्ही सगळं कुटुंब सहित इथं प्रकार इथं आश्रममध्ये येऊन आम्ही सगळं त्यांची आशीष मुला आम्ही चांगला राहतो इथं. மனுஜோதி ஆசிரமத்திலே ஆன்மீக பணிகளோடு இணைந்து மற்ற பணிகளும் நடைபெறுகிறது. ஒவ்வொரு நாளும் அவரவருக்கு கொடுக்கப்படுகிற வேலைகளை மன உற்சாகத்துடனும் எந்த நிர்பந்தமும் இல்லாமல் மனமு வந்து செய்கிறார்கள். இங்கு ஆண்கள் பெண்கள் இருபாலரும் பொதுவான வேலைகளில் ஈடுபடுகின்றனர். இந்த இடத்திற்கு தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் தினசரி 7 முறை பேருந்துகளை இயக்குகின்றது. மனுஜோதி ஆசிரமத்தை பார்வையிட புதிதாக வருபவர்களை வரவேற்று உபசரித்தல், அவர்களுக்கு சத்தியத்தை எடுத்துச் சொல்லுதல், சிறு பிள்ளைகளுக்கு கல்வி கற்பித்தல், யோகா, இசை, இந்திய கலாச்சார ரீதியான தற்காப்பு கலைகள் போன்றவற்றிலும் பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. ஹிந்தி, தமிழ், தெலுங்கு போன்ற மொழி பயிற்சியும் அளிக்கப்படுகிறது. அலுவலக வேலைகளும் நடைபெறுகிறது. இந்த இடத்தை எப்பொழுதும் சுத்தமாகவும் அழகாகவும் வைத்திருக்க வேண்டும் என்பதை மனதில் கொண்டு ஆசிரம வளாகத்தை சுத்தம் செய்கிறார்கள். வாகனங்களை பராமரித்தல், மரம் செடி கொடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுகிறார்கள். விவசாய வேலைகள், உணவு சமைத்தல், கட்டிட வேலை, கால்நடைகளை பராமரித்தல், தச்சு வேலை, அச்சு வேலை, ஆசிரமத்தை காவல் காத்தல், இப்படி அநேக வேலைகள் அன்றாடம் நடைபெறுகிறது. ஸ்ரீ லஹரி கிருஷ்ணாவின் போதனைகளை பல மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்கிறார்கள். இவைகளை நூல்களாக வெளியிடும் பணி நடைபெறுகிறது. ஆசிரமத்திற்கு வரும் கடிதங்களுக்கு பதில் எழுதுகிறார்கள். அநேகருக்கு அஞ்சல் வழியில் புத்தகங்களானது அனுப்பப்படுகிறது. ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வி அளிக்கப்படுகிறது. இன்னும் வாலிபர்களுக்கு தட்டச்சு, கம்ப்யூட்டர், இன்னும் சிடி ரைட்டிங், இன்னும் பெண்களுக்கு தையல் பயிற்சி போன்ற பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. இன்னும் மனுஜோதி என்ற புஸ்தகமானது 3 மாதத்திற்கு ஒரு முறை வெளியிடுகிறோம். அவைகளை படித்துவிட்டு அநேகர் கடிதங்களை எழுதுகிறார்கள். அவர்களுக்கு பதில் எழுதுகிறோம். அவர்களுக்கு தேவையான புஸ்தகங்களை அனுப்பி வைக்கிறோம். ஒன்றே குலம், ஒருவனே தேவன் அப்படிங்கிற இவங்களுடைய கோட்பாடு எனக்கு பிடிச்சதுனால எனக்கு இதில் ஈடுபாடு அதிகமாச்சு. இங்கு வந்து உடல் உழைப்பு மட்டும் கிடையாது, அலுவலக வேலைகளும் நடக்கின்றது. திரு லஹரி கிருஷ்ணா, திரு தேவாசிர் லாரி அவங்க பேசிய சொற்பொழிவுகள் வந்து ஆடியோ வீடியோ கேசட்டில் இருக்குது. அதை இப்போ இவங்க வந்து ஆடியோ வீடியோ சிடியாக மாற்றுறாங்க. அது இல்லாமல் ஸ்ரீ லஹரி கிருஷ்ணாவோட தத்துவ பாடல்களையும் சிடியாக வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. மேலும் ஆன்மீக சொற்கள், ஆன்மீக தத்துவங்களை வந்து மக்களுக்கு கொண்டு போகிறதுக்காக இவங்க வந்து குறும்படங்கள் தயாரிக்கிறாங்க.
लोकोची रायगढ़ लोक आना जाना हम लोग साल में दो बार कोरिची और प्रार्थना के लिए हम लोग अटेंड होते मनुजोत आश्रम रे और मनुजोत आश्रम से हम लोग अच्छे से हम लोग दे प्रार्थना वगैरह सब कर के हम लोग अच्छा चलो ची वहाँ पर और आना जाना कोरिची और अच्छे से अभी वहाँ पर भी रायगढ़ लोग वहाँ पर प्रार्थना वगैरह सब कोरिची ஆசிரமத்தோடு தொடர்பு வைத்துள்ள பக்தர்களின் பிள்ளைகளும் ஆசிரமத்தில் பயிற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவாசீர் லாரி ஐயா அவர்களால் ஏற்படுத்தப்பட்டது இந்த கோடை மாணவ மாணவியர் விடுமுறை முகாம். இந்த முகாம் ஒவ்வொரு வருடமும் மே மாதம் முழுவதும் நடைபெறும். வெளி உலகத்தில் உலக அறிவை கற்றுக்கொள்வதற்காக மாணவர்களுக்கு அநேக பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. கோடை விடுமுறை நாட்களில் மாணவர்கள் வீணாக பொழுதை போக்கக்கூடாது என்பதற்காக அநேக கல்வி தொழில் தற்காப்பு பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. ஆனால் ஆன்மீக பயிற்சியை மாணவர்களுக்கு தருவதற்காக மனுஜோதி ஆசிரமத்தில் வருடந்தோறும் கோடை விடுமுறை முகாம் நடைபெறுகிறது. மனுஜோதி ஆசிரமத்தில் பயிற்சி பெற்ற ஸ்ரீ லகரி கிருஷ்ணாவின் சீடர்களால் மாணவர்களுக்கு இந்த பயிற்சிகளெல்லாம் கொடுக்கப்படுகிறது. ஸ்ரீ லகரி கிருஷ்ணா போதித்த தர்மத்தை எப்படி நடைமுறை வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்பதை மாணவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். கடவுளோடு எப்படி தொடர்பு கொள்வது என்ற ஆன்மீக அறிவையும் நல்லொழுக்கங்களையும் கற்றுக்கொள்கிறார்கள். எளிமையான வாழ்க்கை முறையில் குறைவான வசதிகள் இருந்த போதிலும் நிறைவான மனதோடு ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை பெறுகிறார்கள். வேதங்களை படித்துக்கொண்டு கடவுளை துதித்துக் கொண்டிருந்தால் கடவுளின் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளலாம். ஜாதி மதம் நாடு மொழி இவற்றையெல்லாம் கணக்கில் எடுத்துக் கொள்ளாத ஒரு புதிய சமூகத்தை உருவாக்கி வருகிறது மனுஜோதி ஆசிரமம். தினசரி அதிகாலையில பிரார்த்தனை அடகு, பிரார்த்தனைக்கு பிறகு எல்லா மாணவ மாணவிகளுக்கும் யோகாபியாச பயிற்சி கிடக்கு. யோகாபியாச பயிற்சி அவங்க முடிச்சதுக்கு பிறகு உடல் உழைப்பு சம்பந்தப்பட்டமான பல பணிகள் அவங்களுக்கு தரப்படுது. இது பல்வேறு ஆசிரியர்கள் இதில் கலந்து கொண்டு அவங்களுக்கு அந்த பல அனைத்து மத வேதங்களிலிருந்தும் சில கருத்துக்களை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. தினசரி இரவில் பக்தி படங்கள் போடப்படுகிறது. இப்படியாக ஒரு மாத கால பயிற்சி என்பது அவங்களுக்கு மிகவும் உபயோகமானதாக இருக்குது. அவை இந்த பயிற்சியினுடைய நோக்கம் முற்றிலும் என்னான்னு சொன்னால், இந்த இளைஞர்கள் எதிர்காலத்தில் தெய்வீக ஞானமுடையவர்களாக இந்த உலகம் முழுதும் பிரகாசிப்பதற்கான ஒரு பாக்கியத்தை இந்த பயிற்சியானது அளிக்கும். இந்த பயிற்சி முகாமின் நோக்கம் என்னவென்றால், சின்னஞ்சிறு வயதிலேயே அந்த சிறார்களுக்கு கடவுளுக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இதயத்திலே வளர்க்க வேண்டும் என்பதுதான். இதில் எந்த மத வேறுபாடு, மொழி வேறுபாடு, இன வேறுபாடு எதுவுமே கிடையாது. இலவச கல்வியை நாங்கள் கொடுக்கிறோம். இந்த ஞான உபதேசங்கள் மூலமாக கலைந்து எடுத்து விடுகிறோம். அவர்களுக்குள்ளே ஒரு சகோதரத்துவ மனப்பான்மை வருகின்றது. அது மட்டுமல்ல, அதில் கலந்து கொண்ட எல்லாருக்குமே பரிசு கொடுக்க வேண்டிய நோக்கத்தோடு எல்லாருக்கும் சான்றிதழ்களும் நாங்கள் அளிக்கிறோம். அதற்கு உள்ளூர் முக்கிய பிரமுகர்களை எல்லாம் அழைத்து அவர்கள் வாயிலாக இந்த பிள்ளைகளுக்கு பரிசு அளிக்கவும் வைக்கிறோம். நாளும் தூதி நீடவே
நாங்கள் குடும்பமாய் ஆசிரமத்தில் തന്നെ இன்னும் ஞாபகம் நின்று போகணும். இந்த பிரார்த்தனையிலும் ஓய்வு நாளில் ஞாபகம் ஆச்சரிக்கிண்டு. அது மாத்திரம் வருஷத்தில் மூணு மீட்டிங்கில் நடக்கிற மூணு மீட்டிங்கிலும் ஞாபக குடும்பமாக வந்து சேர்ந்து அது முதல் இன்னுவரையும் ஞாபகம் வளர சந்தோஷமாக தெய்வீகமாக ஆன்மீகத்தை குறித்து படிக்கிறதும் காணுனும் கேட்குறதும் எனக்கு இடையாயிட்டு. இனியும் ஐயாவுக்கு சாட்சியுள்ளதாக ஞாபகம் குடும்பமாக எந்த குஞ்சுங்களோடு ஞாபகம் சேர்ந்து ஜீவன் இருக்கு வரையும் நிற்கணும்னு ஆசைப்படணும். மனுஜோதி ஆசிரமத்தினுடைய தியான நிலையங்கள் உலகமெங்கும் செயல்பட்டு வருகின்றன. மனுஜோதி ஆசிரமத்தை போலவே எல்லா தியான நிலையங்களிலும் ஆன்மீக பணிகள் நடைபெற்று வருகின்றன. இவற்றில் ஆந்திர மாநிலம் ஏஜென்சி மலை பகுதியில் வாழும் மலைவாழ் மக்களுக்காக மனுஜோதி ஆசிரமத்தின் தியான நிலையம் ஒன்று இயங்கி வருகிறது. தியான நிலையங்களில் நடைபெறும் வழிபாடுகள் மற்றும் பிரார்த்தனைகள் இவற்றினை பற்றி ஒரு சிறிய தொகுப்பினை பார்ப்போம். பகவான் ஸ்ரீ லகரி கிருஷ்ணாவினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் ஸ்தோத்திர தியான நிலையங்கள் உலகின் எல்லா பகுதியிலும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸ்ரீ லகரி கிருஷ்ணாவின் போதனைகளை பின்பற்றும் பக்தர்கள் இந்த மனுஜோதி ஆசிரமத்தோடு தொடர்பு வைத்து அவர்களுடைய பகுதிகளில் கடவுளுக்காக சாட்சியாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாமர மக்களிடம் வேதங்களின் கருத்துக்களை ஸ்ரீ லகரி கிருஷ்ணாவின் போதனைகளின் வாயிலாக போதிக்கப்படுகிறது. பழங்குடி மக்களும் இவற்றை கேட்டு ஆன்மீகத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். இந்த மனுஜோதி ஆசிரமத்தில் நடைபெறும் விழாக்களில் மலைவாழ் மக்களும் கூட வந்து அவர்களது சம்பிரதாய நாட்டியத்தையும் நடத்தி பகவான் ஸ்ரீ லகரி கிருஷ்ணாவின் நாமத்தை மேன்மைப்படுத்துகிறார்கள். ஸ்ரீ லகரி கிருஷ்ணாவின் பக்தர்கள் தியான நிலையங்கள் வாயிலாக பிரார்த்தனைகள் மற்றும் ஆன்மீக காரியங்களில் தங்களை மனப்பூர்வமாக ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். ஸ்ரீ லஹரி கிருஷ்ணா ஸ்தோத்திர தியான நிலையத்தின் தலைமையகம் மனுஜோதி ஆசிரமம். இதன் கிளைகள் பல்வேறு நாடுகளிலும் இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களிலும் உள்ளது. ஸ்ரீ லஹரி கிருஷ்ணாவின் பக்தர்கள் உலக சமாதானத்திற்காக மனுஜோதி ஆசிரமத்தை போலவே தங்களுடைய வீடுகளில் அனுதினமும் காலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும் மாலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும் ஸ்ரீமன் நாராயணர் ஸ்ரீ லஹரி கிருஷ்ணாவை ஸ்தோத்தரித்து தியானித்து வருகிறார்கள். மேலும் அவர்களுக்கு குறிக்கப்பட்ட 1 மணி நேர சங்கிலி ஸ்தோத்திரங்களையும் சங்கிலி உபவாசங்களையும் செய்து வருகிறார்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஓய்வு நாளாக ஆசரித்து கூட்டு பிரார்த்தனைகள் நடத்தி வருகிறார்கள். வெளிநாடுகளில் மலேசியா, பர்மா, பிரான்ஸ், அமெரிக்க ஐக்கிய நாடுகள், கனடா, ஜெர்மனி, துபாய், ஆப்பிரிக்கா ஆகிய நாடுகளிலும் ஸ்தோத்திர தியான நிலையங்கள் இருக்கிறது. தெய்வீக அரசாட்சி வந்துவிட்டது என பிரச்சாரம் செய்து வருகின்றனர். இந்தியாவின் கலாச்சாரத்தை பாதுகாக்கிறார்கள், அஹிம்சையை கடைபிடிக்கிறார்கள். ஸ்ரீ லகரி கிருஷ்ணா ஸ்தோத்திர தியான நிலையங்களிலும் பகவான் ஸ்ரீ லகரி கிருஷ்ணா ஏற்படுத்தி தந்த இந்த விழாக்களில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் ஒன்று கூடி விழாவினை ஏற்பாடு செய்து சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். தாங்கள் எப்படி இந்த மத சடங்கு ஆச்சாரங்களை விட்டுவிட்டு வெளியே வந்தோம் என்று மக்களுக்கு உணர்த்தும் உதாரண புருஷர்களாக திகழ்கிறார்கள். சத்திய மார்க்கத்தின் வழியை தங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்து நடக்கிறார்கள். மனுஜோதி ஆசிரமத்தில் உள்ளவர்களும் உலகமெங்கிலும் உள்ள ஸ்ரீ லகரி கிருஷ்ணா பக்தர்களும் வாரத்தின் 7ஆம் நாளாகிய சனிக்கிழமையை ஓய்வு நாளாக கொண்டாடுகின்றனர். மனுஜோதி ஆசிரமா வரஸ்மத்ரான்வர் ஆகுச்சு કારણ કે કલ્કી જયંતિ ઉત્સવ મનાવીએ છીએ. દુનિયાના ચારે તરફથી બધા વિશ્વાસીઓ આવે છે અને આ આશ્રમમાં કોઈ જાતિ ભેદભાવ નથી. અમે વર્ષમાં 3 વાર અહીંયા આવે છે અને ખૂબ આનંદથી પ્રભુ પરમેશ્વર જે સુશિકતા રાજા છે એમનો આશીર્વાદ લઈને જય છે. பகவான் ஸ்ரீ லஹரி கிருஷ்ணா ஐயா அவர்கள் சுமார் 10 முறைகளுக்கும் மேலாக உலகை சுற்றி பிரச்சாரம் செய்தார். அங்கு கடவுளை பற்றியும் வேதங்களில் உள்ள தத்துவங்கள் குறித்தும் ஆன்மீக பிரச்சாரம் செய்தார். பகவான் ஸ்ரீ லஹரி கிருஷ்ணா ஐயா அவர்களும் தேவாசிர் லாரி ஐயா அவர்களும் வெளிநாடு மற்றும் இந்தியாவில் பயணம் செய்து நிகழ்த்திய ஆன்மீக பிரச்சாரங்களை நாம் இப்பொழுது பார்ப்போம். பகவான் ஸ்ரீ லஹரி கிருஷ்ணா அவர்கள் அமெரிக்கா, ஜெர்மனி, கனடா, இங்கிலாந்து, மலேசியா, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, துபாய், நெதர்லாந்து, பிரிட்டிஷ் கயானா,
ஜமைக்கா, ட்ரினிடாட், ஹவாய், ஆஸ்திரியா போன்ற நாடுகளிலும் நூற்றுக்கணக்கான நகரங்களிலும் ஆன்மீக பிரச்சாரம் செய்துள்ளார். பகவான் ஸ்ரீ லஹரி கிருஷ்ணாவின் வெளிநாட்டு பயணங்கள் அத்தனையுமே முன்கூட்டி திட்டமிடாத பயணங்களாகவே இருக்கும். ஏனென்றால் அவர் ஒரு முறை கூட தன் பயணங்களுக்கு தேவையான பணத்துடன் சென்றதில்லை. 3 அல்லது 6 மாதம் அவரை பின்பற்றும் பக்தர்களிடமும் மற்றவர்களிடமும் கடவுள் ஒருவரே என்ற கொள்கையை வலியுறுத்தி பிரசங்கங்களை நிகழ்த்திவிட்டு திரும்பி வருவார்கள். பகவான் ஸ்ரீ லஹரி கிருஷ்ணா அவர்கள் எல்லா வேதங்களிலிருந்து கொடுக்கும் விளக்கங்கள், பிரசங்கங்களை கேட்ட மத போதகர்கள் தங்களுடைய மத கருத்துக்களை மட்டும் வலியுறுத்தி பேசினால் நிறைய பணம் கொடுப்பதாக கூறினார்கள். கடவுளை பற்றிய உண்மைகளையும் இந்திய தேசத்தின் பெருமையையும் விட்டுக் கொடுக்காமல் தமது கொள்கையில் உறுதியாக இருந்தார். பகவான் ஸ்ரீ லஹரி கிருஷ்ணாவைப் போலவே அவரது மகன் தேவாசிர் லாரி ஐயா அவர்களும் பகவான் ஸ்ரீ லஹரி கிருஷ்ணாவின் போதனைகளையும் கடவுள் ஒருவர்தான் என்ற சத்தியத்தை உலகமெங்கிலும் சென்று போதித்தார். லஹரி கிருஷ்ணா அவர்கள் 1985 ஜெர்மனிக்கு கடைசியாக வந்தார். அவருடைய மகன் தேவாசி லாரியை முன்னதாகவே ஜெர்மனிக்கு அனுப்பி வைத்தார். ஜூலை 2 பிரெடன்ஸ்டாட் என்ற இடத்தில் நடத்திய பொதுக்கூட்டத்தில் கடவுளுக்காக உறுதியாக இருக்கும் பக்தர்களை வைகுண்டம் கொண்டு செல்வேன் என்று பிரமாணம் செய்தார். கூடார பண்டிகையை கொண்டாடுவதற்காக தேவாசி லாரி என்னை இந்தியாவுக்கு அழைப்பார். இது மனுஜோதி ஆசிரமத்திலே ஜூலை 15 முதல் 22 வரை கொண்டாடப்படுகிறது. நான் ஜெர்மனி செல்லும் போது இங்குள்ள செய்திகளை கொண்டு செல்வேன். 1969 பின்னர் நானும் என்னுடைய மனைவியும் ஹேவிட்ஸ் குடும்பமும் மனுஜோதி ஆசிரமத்தில் 5 வருடங்கள் தங்கியிருந்தோம். லஹரி கிருஷ்ணா அநேக நாடுகளுக்கு பயணம் செய்திருக்கிறார். அவர் இங்கிருந்து பணம் கொண்டு செல்வதில்லை. எந்த நிறுவனங்களிலோ அல்லது ஸ்தாபனங்களிலோ சேர்வதில்லை. யாரோடும் சார்ந்திருப்பதும் இல்லை. கையில் பணம் கொண்டு வராமலேயே இந்தியா திரும்பி செல்வார். லஹரி கிருஷ்ணாவிற்கு பிறகு தேவாசி லாரி இங்கே வந்து எங்களுக்கு சத்தியத்தை போதிப்பார். அவருடைய பிரயாணத்தில் கடவுளுடைய பிரசன்னம் இருக்கும். உம்மை நம்பினோர் கெடுபதில்லை என்றென்றும் நடத்திடுவீர். உம்மை நம்புவோர் எங்களை நீர் கைவிடுவதில்லை. உம்மை நம்பினோர் கெடுவதில்லை என்றென்றும் நடத்திடுவீர். உம்மை நம்புவோர் எங்களை நீர் கைவிடுவதில்லை. இயேசுவேவும் அன்பிற்காய் ஈடுதான் செய்யலாகுமோ? எங்களை மீட்பதற்காய் ஜீவனை ஈந்தீரே. உம்மை நம்பினோர் கெடுபதில்லை என்றென்றும் நடத்திடுவீர். உம்மை நம்புவோர் எங்களை நீர் கைவிடுவதில்லை. பாவிகள் எங்களின் பாவங்கள் போக்கியே, நீசரம் எங்களை நேசராய் மாற்றினிரே. கமி அடலா பெங்கானோட் பெங்கானோட் ஸ்ரீ லஹரி கிருஷ்ணா டி மலேசியா மனஜோதி ஆசிரம் யங் தெர்லத்தா டி திருநெல்வேலி இந்தியா அடலா தானா சுச்சி கமி. செத்தியப் தாவுன் 3 perayaan டி அடாக்கான் டி தம்பாட் இனி. Kami bersama penganut-penganut lain dari seluruh dunia berkunjung ke tempat suci ini untuk menyambut perayaan-perayaan tersebut. ஸ்ரீ லஹரி கிருஷ்ணா ஐயா அவர்கள் கடவுளை பற்றிய உண்மைகளையும் வேதங்களில் உள்ள உண்மைகளையும் எடுத்து கூறுவதற்காக பல்வேறு உபாயங்களை கையாண்டார். அவற்றில் பத்திரிகைகளும் ஒன்று. நாம் இப்பொழுது மனுஜோதி ஆசிரமத்தால் வெளியிடப்பட்டுள்ள புத்தகங்கள், ஆடியோ, வீடியோ, சிடிக்கள் பற்றி மேலும் சில தகவல்களை தெரிந்து கொள்வோம்.
பகவான் ஸ்ரீ லஹரி கிருஷ்ணா ஹீலிங் லீவ்ஸ், 11th அவர், வாய்ஸ் இன் த வில்டர்னஸ் என்ற ஆங்கில பத்திரிகைகளையும் நம்பிக்கையின் தூதன் என்ற தமிழ் பத்திரிகையையும் நடத்தி வந்தார். இவை தவிர பல்வேறு சமயங்களில் துண்டு பிரசுரங்கள், சிறு புத்தகங்கள், கையேடுகள் என பலவற்றையும் வெளியிட்டு உலக மக்களுக்கு அவற்றை இலவசமாக விநியோகித்தார். இதே போல தேவாசிர் லாரி அவர்களும் பகவான் ஸ்ரீ லஹரி கிருஷ்ணாவின் போதனைகளிலிருந்து அநேக புத்தகங்களை தொகுத்து எழுதியுள்ளார். பரிசுத்த விவிலியத்திலே கூறப்பட்டிருக்கும் ஆசரிப்பு கூடார மாதிரியின்படி மீட்பின் ரகசியம் அடங்கிய ஜீவ விருட்சம் என்ற புஸ்தகமும், ஆதிபலி பிரமாணம், விலையேறப்பெற்ற முத்து, நித்திய ஜீவ வார்த்தைகள் போன்ற பல புத்தகங்களையும் அச்சிட்டு வெளியிட்டிருக்கிறார். மண்ணிலே ஒரு சொர்க்கம் மனுஜோதி ஆசிரமம், திருக்குறள், மனுஷ குமாரனின் நாட்கள் என்ற திரைப்படங்களையும் வெளியிட்டிருக்கிறார். மனுஜோதி என்ற பத்திரிகையை 3 மாதங்களுக்கு ஒருமுறை தமிழ், தெலுங்கு, ஹிந்தி ஆகிய மொழிகளில் அச்சிட்டு மக்களுக்கு இலவசமாக கொடுத்து வருகிறார்கள். ஸ்ரீ லஹரி கிருஷ்ணாவின் துதி பாடல்கள், கல்கி ஜெயந்தி விழாக்களில் நடைபெறும் பட்டிமன்றம், ஆன்மீக சொற்பொழிவுகள் அடங்கிய சீடிக்களையும் வெளியிட்டு மக்களுக்கு விநியோகித்து வருகிறார்கள். ஒவ்வொரு யுகங்களிலும் தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசி வழிநடத்தி வந்த மெய்யான ஒரே இறைவனை பற்றி உலகிற்கு அறிவிப்பதற்காக துண்டு பிரசுரங்களை விநியோகிக்கிறார்கள். கல்கி மகாவதாரம் என்ற புத்தகமும் ஸ்ரீ லஹரி கிருஷ்ணா ஏலூர், ஜெய்ப்பூர் மற்றும் திருநெல்வேலியில் பிரசங்கித்த செய்திகள் பல மொழிகளில் அச்சிடப்பட்டு இன்று வரைக்கும் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. ஸ்ரீ லஹரி கிருஷ்ணா சிறு வயது துவங்கி போட்டோ படங்கள் அடங்கிய மனுஷகுமாரின் நாட்கள் என்ற புத்தகம் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளன. முத்துக்குட்டி சுவாமி அவர்களது தீர்க்க தரிசன புத்தகமாகிய அகில திரட்டு, அருள் நூல் போன்ற புத்தகங்களிலிருந்து ஸ்ரீ லஹரி கிருஷ்ணாவால் நிறைவேறின காரியங்களை நீதியின் சூரியன், 7 யுகங்கள் ஏன் என்ற புத்தகங்களில் அச்சிட்டுள்ளோம். மேலும் பகவத்கீதை, குரான் சாராம்சம், தேவகீதை போன்ற புத்தகங்களும் ஸ்ரீ லஹரி கிருஷ்ணா கூறிய உவமைகளும் அவருடைய அனுபவங்களையும் தொகுத்த புத்தகமாக வெளியிட்டுள்ளோம். நம்பினால் நம்புங்கள் என்ற துண்டு பிரதிகளையும் அவ்வப்போது தொடர் வரிசையாக வெளியிட்டு வருகிறோம். 30 ஆண்டுகளாக ஸ்ரீ லஹரி கிருஷ்ணாவின் கொள்கையானது இந்தியாவின் பல பாகங்களுக்கு பல மொழிகளில் சென்றடைந்து கொண்டிருக்கின்றன. ஆடியோ வீடியோ சிடிக்களையும் நாங்கள் வெளியிட்டு வருகிறோம். இவைகளையும் கேட்கிற மக்களுக்கு இலவசமாக கொடுத்து வருகிறோம். லஹரி கிருஷ்ணாவை துதி பாடினார் நாளும் என் நாளும் பேரின்பம் நான். லஹரி கிருஷ்ணாவை துதி பாடினார் நாளும் என் நாளும் பேரின்பம் நான். ஆதிபலியாகி ஜீவன் தந்தாரே மகிமை நமக்கீந்து அவரில் சேர்த்தார். ஆதிபலியாகி ஜீவன் தந்தாரே மகிமை நமக்கீந்து அவரில் శ్రీ లహరికృష్ణ గారు మరి వేదములో చెప్పుతున్నటువంటి శ్రీమన్నారాయణ, ఖురాన్లో చెప్పుతున్నటువంటి అల్లాహ్, బైబిల్లో చెప్పుతున్నటువంటి క్రీస్తు యేసు అనేటువంటి ఆ మహాదేవుడు ఆ లహరికృష్ణ గారు అని తెలుసుకున్నాక నేను చాలా సంతోషపడ్డాను. ఈ విషయం తెలుసుకోవాలి నేను మనుజ్యోతి ఆశ్రమం వెళ్ళినాను, ఆశ్రమంలో నేను గొప్ప శాంతిని పొందుకున్నాను, నేను ఆయన ప్రభుని దేవుడిగా నేను నమ్ముతున్నాను, ఆయన స్థాపించినటువంటి ఒకే దేవుడు ఒకే దేశము అనేటువంటి సిద్ధాంతాన్ని నేను నమ్ముతున్నాను. ఈ యొక్క శ్రీమన్నారాయణ కల్కి మహావతారంగా ఎక్కడి నుంచి వస్తాడు నేను పరిశోధించినప్పుడు ఆయన దక్షిణ భారతదేశంలో తిరునెల్వేలి జిల్లాలో మరి సమ్మలం అనే గ్రామం నుంచి వస్తాడని తెలుసుకున్నప్పుడు నేను చాలా సంతోషపడ్డాను.
இந்த மனுஜோதி ஆசிரமம் கிழக்கே தோன்றிய மின்னல் சிடி வெளியீட்டு விழாவினை சென்னையில் உள்ள காமராஜர் அரங்கில் 2006 ஜனவரி மாதம் 5 மிக விமர்சையாக நடத்தியது. இந்த சிறப்பான விழாவில் முக்கிய பிரமுகர்கள், தொழிலதிபர்கள், ஸ்ரீ லஹரி கிருஷ்ணாவின் பக்தர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். பகவான் ஸ்ரீ லஹரி கிருஷ்ணாவின் வாழ்க்கை சரிதையை கிழக்கே தோன்றிய மின்னல் என்ற திரைப்படமாக தயாரித்து வெளியிட்டது இந்த மனுஜோதி ஆசிரமம். ராமர், கிருஷ்ணர் போன்ற அவதார புருஷர்களின் வாழ்க்கை சரித்திரத்தை வேதங்கள் வாயிலாக படிக்கிறோம், கண்கூடாக பார்க்கவில்லை. ஆனால் இக்கலியுகத்தில் கடவுள் மனிதனாக வாழ்ந்த கதையை மக்களுக்கு தெரியப்படுத்தவும் அவருடைய தோற்றத்தை காண வேண்டும் என்பதற்காகவும் வெளியிடப்பட்டது. இத்திரைப்படத்தின் மூலம் அவர் எந்த வம்சத்தில் தோன்றினார், பிறப்பு மற்றும் பூர்வீகம் பற்றியும், அவர் செய்த அற்புதங்கள், சுற்றி வந்த இடங்கள், ஜனங்களிடம் பழகியது, அவர் நடத்திய ஆன்மீக கூட்டங்கள், அவர் நிகழ்த்திய சொற்பொழிவுகள் என்று முழு வாழ்க்கை சரித்திரத்தையும் பார்ப்பவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். இந்த திரைப்படத்தை தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, ஆங்கிலம், ஜெர்மன் ஆகிய மொழிகளில் சீடிக்களாக வெளியிட்டிருக்கிறார்கள். தமிழ் படத்தை சென்னையில் உள்ள காமராஜர் அரங்கில் திரையிட்டு வெளியிட்டார்கள். இதில் முக்கிய பிரமுகர்கள், ஆன்மீக தலைவர்கள் கலந்து கொண்டனர். அதே போல தெலுங்கு மொழியில் ஆந்திர மாநிலத்தில் உள்ள ராஜமந்திரி, விஜயவாடா, காக்கிநாடா போன்ற இடங்களில் வெளியிடப்பட்டது. ஸ்ரீ லஹரி கிருஷ்ணாவின் பக்தர்கள் கிராமங்களுக்கு சென்று இத்திரைப்படத்தை திரையிட்டு காண்பிப்பதன் மூலம் பகவான் இவ்வூமியில் அவதரித்து விட்டார் என்று தெரியப்படுத்துகிறார்கள். மதங்களுக்குள்ளும் மூட நம்பிக்கைக்குள்ளும் சிறைபட்டு கிடந்த மனிதர்களை பகவான் ஸ்ரீ லஹரி கிருஷ்ணா மீட்டு அவர்களுக்கு மெய்யான தர்மத்தை போதித்தார். இவற்றை பார்த்து மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்கள் கடிதம் மூலம் தொடர்பு கொண்டு சீடிக்களை இலவசமாக பெற்றுக் கொள்கிறார்கள். பொதுமக்களிடம் பகவான் ஸ்ரீ லஹரி கிருஷ்ணாவின் சத்தியத்தை கொண்டு செல்வதற்கு இது ஒரு கருவியாக அமைகிறது. நமது தெய்வம் லஹரி கிருஷ்ணாவுடைய மகன் தேவாசர் லாரியோட அன்பு அழைப்புக்கு வந்து காமராஜ அரங்கத்தில் மனுஷகுமாரின் நாட்கள் அப்படின்ற ஒரு சினிமா வெளியீட்டு விழா, அதில் வந்து நீங்கள் கலந்துக்கினா ஆகணும்னு சொல்லிட்டு அன்பு கட்டளையிட்டார். நானும் அதில் போய் கலந்தேன். என்ன க்ரௌடு, அங்கே வந்த என்ன அன்பு நிறைந்த மக்கள், எவ்வளோ நல்லவங்களாம் வந்தாங்க தெரியுங்களா அங்கே. அந்த அதில் வந்து எஸ்வி சேகர், உங்களுக்கு தெரியும், காமெடி நடிகர், அவரும் வந்து அதில் கலந்துக்கினார். நம்ம பெரிய டைரக்டர், நிறைய படங்களை பண்ண எஸ்வி முத்துராமன், அவரும் வந்து அதில் கலந்துக்கிட்டார். அந்த நிகழ்ச்சியை ரொம்ப அற்புதமாக செஞ்சு முடித்து நல்ல ஒரு 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 தெய்வீகமான ஒரு நிகழ்ச்சியை நடத்தினாங்க. ஸோ அதில் நானும் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். மனுஜோதி ஆசிரமத்தில் இப்போ இந்த வருஷம் நான் போயிட்டு வரும்போது கூட நான் ஒவ்வொரு பாட்டோ ஒரு ஸ்பீச் பண்ணும்போது ஜனங்க கை தட்டுறாங்க. மனுஜோதி ஆசிரமம் வந்து ஒரு புண்ணிய பூமி, நீங்கள் அங்கே போனால் நல்ல உண்மையாக ப்ரே பண்ணுங்கள், உங்களுக்கு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நான் ஒரு அதுக்கு உதாரணம். இப்பொழுது முடிய போகும் காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஒரு புதிய யுகத்திற்குள் நாம் நுழைந்து கொண்டிருக்கிறோம்.
ஆனால் உண்மை என்னவென்றால், மிக விரைவில் ஏதோ ஒரு பயங்கர அழிவு பூமியில் ஏற்படும் என்று விஞ்ஞானிகள் கூட திகைத்து கொண்டிருக்கிறார்கள். முதலில் இந்த அழிவு எதனால் வருகிறது என்றும் இதிலிருந்து தப்ப என்ன வழி என்றும் தெரிந்து கொள்ள திரு லியோ பால் சி லாரி அவர்கள் கூறுவதை நாம் கேட்போம். இந்த கலியுகம் முடிவதற்கு முன் ஒரு மிகப்பெரிய அழிவு வரும் என்று வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தகைய அழிவானது எப்படி நிகழும் என்பது அநேகருக்கு தெரியாது. இயற்கை சீற்றம், பயங்கரமான விபத்துகள், வியாதிகள், தற்கொலைகள் போன்றவை நடந்து கொண்டிருக்கிறது. அதே விதமாக ஆன்மீகத்தை நோக்கி பார்த்தால் கடவுள் பெயரை சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் எத்தனை திருத்தலங்கள் சுற்றி வந்தாலும் மனிதர்களிடையே மனிதநேயம் மற்று போய்விட்டது. பதவிக்காகவும் பணத்துக்காகவும் எந்த தீமையும் செய்ய மக்கள் துணிவாயிருக்கிறார்கள். இதுவும் கூட நம் மத்தியில் நடைபெறும் மிகப்பெரிய அழிவுகளாகும். இந்த அழிவிலிருந்து கடவுளை தவிர வேறு எந்த சக்தியும் நம்மை காப்பாற்ற முடியாது. எனவே பகவத்கீதையில் ஸ்ரீகிருஷ்ணர் சாதுக்களை காப்பதற்கும் துஷ்டர்களை அழிப்பதற்கும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கும் யுகந்தோறும் வந்துதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அதே விதமாக ஒவ்வொரு யுகத்திலும் கடவுள் ஒரு மனிதனாக அவதரித்து நீதியுள்ள மக்களை காப்பாற்றுகிறார். ஆனால் கலியுகத்தின் இறுதியில் ஸ்ரீமன் நாராயணரே நேரடியாக வந்து கலியை முழுவதுமாக அழிக்கிறார். முதலாவதாக அவரே நேரடியாக பூலோகத்திற்கு வந்து தர்மத்தை நிலைநாட்டி அவரை பின்பற்றுகிற மக்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வை தருகிறார். இறுதியாக அவர் ஏற்படுத்திய தர்மத்தை புறக்கணித்த மக்கள் எல்லோரையும் அழிப்பதன் மூலம் கலியனையும் அழித்து விடுகிறார். இந்த சத்தியத்தை தான் மண்ணிலே ஒரு சொர்க்கமாகிய மனுஜோதி ஆசிரமம் உலகமெங்கும் பிரச்சாரம் செய்து வருகிறது. இந்த கலியுகத்திலே அவதரித்த ஸ்ரீமன் நாராயணர் ஸ்ரீ லஹரி கிருஷ்ணாவை பின்பற்றி நடப்பவர்கள் ஒரு சிறு கூட்ட மக்களே. அவர்கள் ஸ்ரீ லஹரி கிருஷ்ணா ஏற்படுத்தி தந்த இந்த விழாக்களை எவ்விதமாக கொண்டாடுகிறார்கள் என்பதை காண்பிக்கவே புவியில் சொர்க்கலோக விழாக்கள் என்ற இந்த திரைப்படமாகும். உங்கள் சம்பிரதாயங்களை எல்லாம் துறந்து இருதயத்தில் ஸ்ரீமன் நாராயணர் ஸ்ரீ லஹரி கிருஷ்ணாவை குறித்து சிந்தித்துக் கொண்டு மதமில்லாத மனிதனாக வாழ முயற்சி செய்யுங்கள். மனிதனுக்கு தேவை மதமாற்றம் அல்ல, மனமாற்றம்தான். மனிதன் கடவுளாக முடியாது, கடவுள்தான் மனிதனாக உலகுக்கு இறங்கி வருகிறார். நீங்கள் இதை நம்பும் போது கண்டிப்பாக அவர் உங்களை பாதுகாப்பார். நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிரம்பிய வாழ்வை அவர் உங்களுக்கு அளிப்பார். மிக விரைவிலே உலகில் பயங்கரமான மத கலவரங்கள் ஏற்படும். அப்போது நீங்கள் யாரோடு சேர்ந்து கொள்வீர்கள்? அப்போதுதான் இந்த மனுஜோதி ஆசிரமத்தின் சக்தியை உங்களால் உணர முடியும். ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்று சொல்லி மக்கள் இங்கு ஓடி வருவார்கள். ஒவ்வொரு வருடமும் ஜூலை 21 தேதி 1000 வருடங்களுக்கு இங்கே ஜனங்கள் மகர ஜோதியையும் ஸ்ரீமன் நாராயணரின் மகிமையையும் காண்பார்கள். வரப்போகிற தர்மயுகத்திலே இதுதான் அகில உலக தலைமையகமாகும். எனவே இந்த தர்மயுகத்திலே மக்களாகிய நாம் இந்த மனுஜோதி ஆசிரமம் வந்து பகவான் ஸ்ரீ லஹரி கிருஷ்ணா ஐயாவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம்.